श्रीकांतो मातुलो इस्य जननी सर्वमंगला जनः शंकरो देवः तं वन्दे कुञ्जराननम् வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார்தமக்கு ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாமாலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் வந்தே குரு பரம்பராம் வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் குண்டலி குமாரி குட்டிலே சண்டி சராச்சர சவித்ரி சாமுண்டி குணினி குஹாரிணி குஹ்யே குருமூர்த்தே த்வாம் நமாமி காமாட்சி குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. சாதாரணமா மனிதர்கள்ட்ட அறிவும் அன்பும் சேர்ந்திருக்கிறது சிரமம், அறிவும் அடக்கமும் சேர்ந்திருக்கிறது சிரமம். எவ்வளவுக்கு அளவு நமக்கு அறிவு வளர்றதோ அவ்வளவுக்கு அளவு கர்வமும் சேரின்றே போகும். அதனால ஒரு அலட்சியம் வரும். நமக்கு தெரிஞ்சது எனக்கு இருக்கிற யோகிதை யாருக்கு இருக்கு, எனக்கு தெரிஞ்சது யாருக்கு தெரியும், இப்படியே நமக்கு அந்த கர்வம் தலை தூக்கிண்டே இருக்கும். என்ன சொல்ல போனா அறிவோட பை ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம் கர்வம். அதுக்காக அறிவே இல்லாத இருக்கலாமா அப்படின்னா அதுவும் முடியல. அப்ப என்ன பண்ணலாம் நீனு? அதுக்குத்தான் நமது பாரதிய கலாச்சாரத்துல குருகுலம் அப்படிங்கிற சிஸ்டம். இந்த குருகுல சிஸ்டத்துல மட்டும்தான் அறிவையும் வளர்க்க முடியும், அடக்கத்தையும் கொடுக்க முடியும். இதுக்கு நேர் ஆப்போசிட் மெக்காலே சிஸ்டம். பாக்குறமே ஒரு காலேஜ் வாசல்ல நாலு பேர் சேர்ந்துட்டா பக்கத்துல நிக்க முடியல. காரணம், இந்த அறிவு வளர வளர நமக்கு அடக்கம் வரணும் அப்படின்னா நமக்கு எதை எதுனாலெல்லாம் கர்வம் வருமோ அகம்பாவம் வருமோ நம்மள்ட்ட இருக்குங்கிறதுனால வர அந்த கர்வம் அகம்பாவம் போகணும் அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கிறத விட யார்ட்டையானு கூட இருக்கணும். அதை பார்த்துட்டு நேச்சுரலி அடங்கிடும். நான் பெரிய கோடீஸ்வரன் அப்படின்னு எனக்கு பணத்தினால கர்வம் இருக்கு அப்படின்னால் அம்பானியை பார்த்தானா இருக்க முடியுமோ? ராக்ஃபெல்லரை பார்த்தா இருக்க முடியுமோ? முடியாது. தானே அடங்கிடும். அப்ப அடங்குன்னு சொல்லவே வேண்டாம். யாரும் நான் ரொம்ப படிச்சவன் அப்படிங்கிற வந்து அப்படின்னா என்னை விட ஒரு படிச்சவனை பார்த்துட்டா நேச்சுரலி கப்சிப்னு வாழை அடங்கிடுவோம், கர்வம் அடங்கிடும். நான் தான் பெரிய பலசாலி அப்படின்னு நான் அலைஞ்சேன் அப்படின்னா என்னை விட பெரிய ரவுடியை பார்த்துட்டா நான் இருக்கிற இடம் தெரியாது போயிடுவேன். இப்படி நம்மளோட தேக பலமா இருக்கட்டும், புத்தி பலமா இருக்கட்டும், பணபலமா இருக்கட்டும், இன்னும் எது எதுனாலும் நமக்கு கர்வம் வருமோ இது அடங்கணும் அப்படின்னா அது அடங்கிறதுக்கு ஒரே இடம், இதை விட அதிகமா ஒரு இடத்த பார்த்துட்டோம்னா நேச்சுரலி அப்ப யாரும் அடங்குன்னு சொல்ல வேண்டாம், தானே அடங்கிடும். அந்த குருகுலத்துல என்ன ஆறுது அப்படின்னு கண் எதிர்க்க ஒரு மாஸ்டர் குரு. அவர் எப்படி இருக்கார் அவரோட அறிவு அப்படின்னு அவர் போடுற பிச்சை தான் நமக்கு கொஞ்சம் கிடைக்கிறது.
அப்படின்னா அவர்கிட்ட எவ்வளவு அறிவு இருக்கும். அப்படி இருக்கிறவருக்கு முன்னால நம்மளை நம்மளால எப்படி அடங்காம இருக்க முடியும்? அடங்கிதான் இருக்க முடியும். அப்படி இந்த படிக்கிற காலம் முழுக்கலும் அவரை எதாப்புல பார்த்து அடங்கி 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 என்ன ஆயிடுது அப்படின்னார். அதுக்கப்புறம் எங்கேயுமே அது ஒரு பிராக்டிஸ் ஆயிடும், நமக்கு சுபாவம் ஆயிடுறது அடக்கம் அப்படின்னு வந்துடுறது. அதனால்தான் வித்யாம் வினய சம்பன்னாம், வினயத்தை கொடுக்காத வித்தை வித்தை இல்லை. வித்தியோட லட்சியமே வினயத்தை கொடுக்கறதுக்கு தான். இப்படி பல விதத்துல நமக்கு கர்வம் ஏற்படுதுன்னு சொன்னோம். சரி, நமக்கு வித்தியனால கர்வம் ஏற்படும்னா குருகுலத்துல போய் ஒரு குருவை பார்த்து ஒரு வித்வானை பார்த்தா அடங்கிவிடும். நமக்கு பணத்தினால வருது அப்படின்னா பெரிய பணக்காரனை பார்த்தா அடங்கிடும். சரி, இதுல எல்லாத்தினாலையுமே நமக்கு கர்வம் வந்ததுன்னா எல்லாமே நமக்கு இருக்குன்னு வச்சுப்போம், என்ன பண்றது அப்படின்னு. இது அத்தனையும் ஒத்தண்ட இருக்கிறத பார்த்துட்டோம்னா தானே அடங்கிடும். அப்படி யாரும் இருக்க முடியுமான்னு, அப்படி இருக்கிறவனுக்கு பேர் தான் ஈஸ்வரன் பேரு. அத்தனை ஐஸ்வர்யமும் நிரம்பின இடம், நிரம்பினது அப்படின்னா அங்க என்ன லிமிட் அப்படின்னு, அன்லிமிட்டெட். அவர்கிட்ட இருக்கிறது தான் மீது, எங்க என்ன இருந்தாலும் அவர்கிட்ட இருக்கிறதுல துளி. அப்படி இருக்கிற அந்த ஈஸ்வரன் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா அவருக்கு முன்னால நேச்சுரலி நமக்கு வினயம் ஏற்படுறது, அடக்கம் ஏற்படுறது. அதுக்காக தான் பக்தி படிக்கிறது. எதுக்கு நமக்கு எதுக்கு பக்தி பக்தி அப்படின்னு, இந்த வினயத்தை கொடுக்கறதுக்கு தான், இந்த அணக்கு அடக்கத்தை கொடுக்கறதுக்கு தான். அதனால வள்ளுவர் ரொம்ப அழகா சொன்னார், கற்றதனாலாய பயன் என் கொல் வாலறிவன் அட்டாள் தொழார் எனின். நீ படிச்சதோட பயன் என்ன அப்படின்னர், வாலறிவன் அப்படிங்கிற பதம் போட்டிருக்கார். கடவுள் இறைவன் ஏதோ ஒரு பதத்தை போட்டிருக்கலாம், ஆனால் வாலறிவன் அப்படின்னு ஏன் போட்டார் அப்படின்னர். வாலறிவன்கிற வார்த்தைக்கே ரொம்ப பெரிய அர்த்தம் என்ன அப்படின்னா, எல்லாம் தெரிஞ்சவன் சர்வஜன் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்ற வார்த்தை தான் தமிழ்ல வாலறிவன் அப்படின்னு. அவனோட அறிவுக்கு அளவே கிடையாது. நீ படிச்ச படிப்பெல்லாம் என்னன்னு, அவனோட படிப்புல துளி. இந்த ஒரு பாவத்துல நம்ம பக்தி பண்ணினோம் அப்படின்னா நமக்கு தானே வித்வத்தும் ஏறுறது, வித்தைகளும் ஏறுறது, அட் த சேம் டைம் வினயமும் நமக்கு கூடிண்டே வருது. அதுதான் முக்கியம். அதனால இந்த ரெண்டும் ஒண்ணு சேர்றது கஷ்டம், ஆனால் அப்படி ரெண்டையும் ஒண்ணு சேர்ந்தாப்புல யாரையானும் பார்க்க முடியுமா அப்படின்னர். பார்த்தோம், பார்க்கலாம், பார்த்தோம். அதுதான் பெரியவா. நேற்று சில நிகழ்ச்சிகள் மூலியமா பார்த்தோம் பெரியவாளோட அன்பையும் அருளையும், அன்பே அருளை அப்படின்னு பரணிதரன் தன்னோட அனுபவங்களை புஸ்தகமா எழுதியிருக்கார். பார்த்தேன்னா ஆச்சரியமா இருக்கும். அன்போட எல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது பெரியவாளோட சந்நிதி, அவரே தான் அறிவோட எல்லை. எப்படி அறிவு மயமா இருந்தார் பகவான சஹஸ்ரநாம செய்து சர்வஜ சர்வத்தோமுகா அப்படிங்கிறது, சர்வஜன் அப்படிங்கிறது தான் வாலறிவன். சர்வத்தோமுகன் அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சவன், பன்முக தோற்றம் அப்படிங்கிற மல்டி ஃபேசிலிட்டி எல்லாம் சொல்றோம், அதுதான் சர்வதோமுகன். இந்த நாமாக்கு ஒரு உருவமா இருந்தா பெரியவா. இவரோட அறிவு மேதாவிலாசத்தை பார்க்கறதுக்கு முன்னால ஒன்னு அவசியம் பார்க்கணும். பொதுவா யாரா இருந்தாலும் நம்மளோட அறிவு எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல கத்துண்டு ஏதோ பிராக்டிஸ் பண்ணி தான் வரும். அப்படி பார்த்தா இந்த பெரியவாளோட இந்த மேதாவிலாசம் எங்கெங்கெல்லாம் கத்துண்டார், எப்படி இருந்தனர் அப்படின்னு பார்த்தா அது ஒரு ஆச்சரியம். இவர் 13 வயசுக்கு காஞ்சி காமகோடி பீடத்துல பீட்டாதிபதியா வந்தார். ஒரு ஸ்கூல்ல படிச்சிருந்த பையன், ஆர்காடு அமெரிக்கன் மிஷன் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு மிஷினரி கான்வென்ட்ல படிச்சிருந்த பிள்ளைய கொண்டு வந்து மொட்டையடிச்சு உட்காத்தி வச்சிருக்கா,
சுவாமிகள்னு சங்கராச்சாரியார்னு. அதனால இந்த பீடமும் ஆதிசங்கர பகவத்பாதாவோட சர்வஜ்ய பீடம் அப்படின்னு பேரு. காஞ்சி காமகோடி சர்வஜ்ய பீடம், சர்வஜ்யன்னா எல்லாம் தெரிஞ்சவன். நமது பாரத தேசத்துல ரெண்டு இடம் சர்வஜ்ய பீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், ஒன்னு காஷ்மீரம், இன்னொன்னு காஞ்சி. காஞ்சிக்கு பேரே காஷ்மீரம்னு பேரு. கற்றவர் சிறந்த காஞ்சி, காஞ்சிபுரத்தோட பெருமையை சொல்றதே நமது பழந்தமிழ் நூல்கள்லாம் சொல்றது. காஞ்சிபுரத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை பல பாகமாக பிரிக்கப்பட்டிருந்தது, அழைக்கப்பட்டது. அதில் சோழ நாடு, சேர நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு, இப்படிலாம் இருந்தது. அதில் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சிறப்பு. சோழ நாடு சோறுடைத்து. சோழ நாட்டில் என்னென்ன சாப்பாடு தான், ஏன் எல்லாம் மூணு போகம் நாலு போகம் விளையிற அத்தனையும் ஃபெர்டைல்டு நஞ்ச நிலம், போராத்துக்கு வற்றாத பொன்னியான காவேரி. அதனால ஒரு கைதவரி நெல் விழுந்தா கூட அது மூட்டை அரிசியா வந்துடும். அப்படி இருந்ததுனால சாப்பாடுக்கு குறவே இல்லா இருந்தது. தமிழ்நாட்டு நெற்களஞ்சியம் அப்படின்னா சொல்றான், சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து. ஏன்னா நிறைய சமுத்திரக்கரை, அதனால முத்துடைத்து. சேர நாடு வேழமுடைத்து அப்படின்னு, சேர நாட்டில் என்னென்ன யானைகள் ஜாஸ்தி அதனால தந்தம் ஜாஸ்தி, சேர நாட்டு வேழமுடைத்து. பாண்டிய நாடு பல்லவ நாட்டில் என்ன உடைத்துன்னு, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து அப்படின்னு. இங்கே என்ன, படித்தவாள்லாம் ஜாஸ்தி, மலைஞ்சு கிடைக்கிற இடம். அப்பர் சுவாமிகள் தேவாரத்தில் காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் சொல்றார், கற்றோர் சிறந்த காஞ்சி அப்படின்னு சொல்றார். படித்தவாள்லையும் ரொம்ப கெட்டிக்காராளம் இருக்கிற தொண்டை நாடு அப்படின்னு. படித்தவா இருக்கிற இடத்துல தானே ஒருத்தன் சர்டிஃபிகேட் வாங்க முடியும். சர்வைக்கியன்னு ஒருத்தர் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா ஒன்றும் தெரியாத ஊரில் போய் வாங்கிட்டு வந்தா பிரயோஜனம் இல்லை. எல்லாரும் தெரிஞ்சவாளுக்கு முன்னால அவள்லாம் சேர்ந்து சொல்லணும், இவர் சர்வஜன், இவர் ரொம்ப எல்லாம் பெரிய கெட்டிக்காரர் சார் அப்படின்னு சொல்லணும். ஒன்றும் தெரியாத ரொம்ப கெட்டிக்காரன் சர்டிஃபிகேட் வாங்கி பிரயோஜனம் இல்லை. அதனால ஆதிசங்கர பகவத்பாதர் காஞ்சிபுரத்தில் சர்வஜ்ய பீட்டாரோகணம் பண்ணினார். அந்த சர்வஜ்ய பீடத்தில் அமரணம் அப்படின்னால் அதுக்குண்டான குவாலிஃபிகேஷன் இருக்கணுமே, யோக்கியதை இருக்கணுமே. அதை ஒட்டி என்ன பண்ணா, பெரியவாளுக்கு வித்தைகள்லாம் சொல்லி கொடுத்தா. 1909 1909 வருஷத்துலேருந்து 1914 வருஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட 5 வருஷம் 5.5 வருஷம், முதல்ல இனிஷியலா 2 வருஷம் கும்பகோணத்திலேயே சொல்லி கொடுத்துருந்தா. ஆனால் கும்பகோணத்துல பெரியவா பாடம் படிக்கிறதுக்கு சூழ்நிலை என்ன அப்படின்னா, ஒரு டவுனா இருந்ததுனால எப்பப்பாரு ஜனங்கள் சந்தடி வரவா போறவா இப்படி எல்லாம் டிஸ்டர்பன்ஸ் ஜாஸ்தி இருந்ததுனால பெரியவாளால கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறது சிரமம் அப்படின்னு. திருச்சிக்கு பக்கத்துல மகேந்திரமங்கலம் அப்படின்னு ஒரு கிராமம், திருச்சியிலேருந்து தொட்டியம் போற வழியில முசிறி தாண்டி இருக்கு மகேந்திரமங்கலம் அப்படின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு அழைச்சின்னு போய் அங்க வச்சுன்னு பாடம் சொல்லி கொடுக்கறதுன்னு மடத்துல இருக்க நிர்வாகத்துல இருக்கலாம் தீர்மானம் பண்ணி அழைச்சின்னு போனா. ஏன்னா இது 13 வயசு குழந்தை, சங்கராச்சாரியாரா இருந்தாலும் மத்தவா என்ன சொல்றாளோ அதான் கேட்டானும். இந்த வித்வான்கள்லாம் அங்க அழைச்சின்னு போய் சொல்லித்தரப்போறா. ஏன் அங்க மகேந்திரமங்கலத்துல என்ன அப்படின்னு, இப்பதான் ரோடெல்லாம் இருக்கு, வசதி இருக்கு, நேரம் மகேந்திரமங்கலத்து கார்ல போலாம். ஆனா 1909 மகேந்திரமங்கலம் வரணும் அப்படின்னால் திருச்சியிலேருந்து கரூர் போற ட்ரெயின்ல போய் இறங்கி லாலாபேட்டை அப்படின்னு ஒரு ஸ்டேஷன், அந்த ஸ்டேஷன்ல இறங்கி நடுப்புற குறுக்க பெரியசா அகண்டகாவேரி. இந்த அகண்டகாவேரிய பரிசல் அப்படின்னு சொல்லுவா, தோணி போட்டு, அதுல கிராஸ் பண்ணினாதான் மகேந்திரமங்கலத்துக்கே போக முடியும். இது ஒரு தான் ஒண்ணுதான் ரூட்டு.
சோ எத்தனை பேர் இவரை பார்க்கறதுக்கு இனிமே தானோ இது மாதிரி எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரெயின்ல போய் போட்ல போய் எல்லாம் வரப்புறா. அதனால கூட்டம் வர்றது குறையும், டிஸ்டர்பன்ஸ் குறையும்ங்கிறதுக்காக அங்க அழிச்சுன்னு போயிருந்தா. அந்த இடத்துக்கு இன்னொரு பெருமை என்ன அப்படின்னு, விஜயநகர சாம்ராஜ்ய நாயக்க வம்சத்து ராஜாக்களால அந்த கிராமமே காஞ்சி காமகோடி பீடத்துக்கு தானமா கொடுக்கப்பட்டிருக்கு, சாசனம் பண்ணப்பட்ட இடம். அப்படி இருந்ததுனால அங்க வச்சுன்னு போனா, அங்க அக்ரஹாரத்துல ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த சிங்கமயங்கார் அப்படின்னு ஒரு பெரிய மிராஸ்தார், அவளோட ஒரு பெரிய பங்களா, அந்த ஊர்லயே பெரிய மாட மாளிகையா இருக்கும். அந்த சிங்கமயங்கார் அந்த எஸ்டேட் பங்களால பெரியவாளை வச்சுண்டு பெரியவாளுக்கு வித்யாபியாசம் எல்லாம் நடந்தது. பக்கத்துல இருக்கிற வீட்டுல சந்திரமுடீஸ்வர பூஜை எல்லாம் போக பெரியவாவுடனே வந்து படம் படிக்கணும். மாடியில இன்னமும் பெரியவா படிச்ச அந்த ரூம் எல்லாம் அப்படியே வச்சிருக்கா. அது ஒரு ட்ரஸ்டா இருக்கிறதுனால 1909-1914 அந்த பில்டிங் எப்படி இருந்ததோ அதையே அப்படியே அதே அந்த பழங்கற்க அழியாத இருக்கு, அப்படியேதான் இருக்கு. நம்ம பெரியவா படிச்ச ரூம் அங்க இருக்கு, அவசியம் பார்க்க வேண்டிய இடம், ரொம்ப ரம்மியமா இருக்கும். ஒரு பக்கம் பெருசா அகண்ட காவேரி, இப்பதான் பஸ்ஸஸ் போய் ரோடு இருக்கிறதுனால கொஞ்சம் சத்தங்கத்தான் இருக்குமே வழிய இல்லையா, ஒரு அமைதியான இடம். பால பெரியவா ஒரு நாளைக்கு சொன்னான், இந்த மகேந்திர மங்கலத்துல போய் எல்லாரையும் வித்யாபியாசம் பண்றதுக்கு சொல்லுங்க அப்படின்னா, அதாவது குருவாயூர்ல போய் அன்னப்பிராசனம் அப்படின்னு சொல்றோம் பண்றோம், அது மாதிரி அக்ஷராபியாசம் அப்படின்னு நமக்கு சம்பிரதாயம் படிக்க வைக்கணும் அப்படின்னா, குழந்தைகள் இந்த அக்ஷராபியாசம் அப்படிங்கிற இந்த ஒரு கர்மாவை பண்ணி தான் கொண்டு விடணும் ஸ்கூல்ல. இப்ப அதெல்லாம் கிடையாது, என்னைக்கு டேட் கிடைக்கிறதோ ரீஓப்பன் ஆகிறதோ கொண்டு தள்ள வேண்டியது, அவ்வளவுதான். எடுத்தோடனே அவளும் நல்ல விஷயம்லாம் சொல்லி தருவா, ரெயின் ரெயின் கோ அவே அம்டி டம்டி சேட் ஆன் யுவர் வால், எடுத்தோடனே கீழே விழுங்கோ, ஹேட் ஏ கிரேட் ஃபால், அப்புறம் ஏந்திருக்க முடியாது எல்லாம். ஆனால் நம்மளோட சம்பிரதாயம் அப்படி இல்லை. ஒரு குழந்தைக்கு அறிவு வளர்க்க போறோம் அப்படின்னா, முத முதல்ல அதை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இந்த குழந்தை நல்லபடியா படிச்சு நன்னா மேதாவியா வந்து இது தன்னோட ஜென்மா எடுத்ததையும் பயனுள்ளதா ஆக்கிண்டு உலகத்துக்கும் ஒரு நல்ல குழந்தையா இருக்கணுமே, நல்லது பண்ணணுமே, இதனால உலகம் க்ஷேமத்தன்னா அடையணும், இது உலகத்துக்கு இடைஞ்சலா இல்லாத இருக்கணுமே. இப்படி இல்லாம இருக்கிறதுனால அத ஒரு பகவத் கிருபையினால அந்த அறிவு வளரணும் அப்படின்னு, வித்யா ஸ்வரூபம் அப்படின்னு அந்த வித்தையே நாம சாட்சாத் பரதேவதையா கொண்டாடுறதுனால அதுக்கு பூஜை எல்லாம் பண்ணி நெல்லுல கையை பிடிச்சுன்னு எழுதுவர் அப்பா, எழுதி ஹரிஹி ஓம் நமோ நாராயணாய சித்தம் அப்படின்னு எடுத்தோடனேயே பகவன் நாமாவை சொல்லி இவனுக்கு எழுத படிக்க கத்து கொடுத்ததுனால நம் முன்னோர்களும் எல்லாருமே நல்லவாளா இருந்தா, எல்லா கலைகளும் இனிமே மற்ற தேசம்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு வியக்க முடியுமா இருந்தது. எந்த கலையா இருக்கட்டும், சங்கீதமா இருக்கட்டும், நாட்டியமா இருக்கட்டும், சில்பமா இருக்கட்டும், ஓவியமா இருக்கட்டும், ஒரு ரவிமர் வருமா வரைஞ்சாப்புல எங்கேயானு வர முடியுமா, எந்த ஒரு கலையா இருக்கட்டும் உலகம் பார்த்து வேக்கிறாப்புல இருந்ததுக்கு காரணம் என்னன்னு எடுத்தோன்னே அந்த பகவத் பிரசாதமா அந்த பகவன் நாமாவை சொல்லி ஆரம்பிச்சதுனால. அதை பண்ணணும் அப்படி, இந்த அக்ஷராபியாசம் பண்ணி ஆரம்பிக்கணும், அதுதான் பாலபரிவா சொன்னான். அதனால அங்க போய் அக்ஷராபியாசம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கான்வென்ட்ல இன்னைக்கு சேர்க்கிறாலோ சேர்க்கட்டும், அட்லீஸ்ட் இந்த சம்பிரதாயத்தை விடாதேன்னு முதல்ல இந்த குழந்தைகளுக்கு நல்ல விதமா இந்த வித்யாபியாசத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு. அதுக்கு போய் பெரியவா படிச்ச இடத்துல போய் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, பெரியவா எப்பேற்பட்ட மேதையா இருந்தா, எப்பேற்பட்ட ஞானியா இருந்தா, எப்பேற்பட்ட மா மனிதரா இருந்தார், அது மாதிரி இந்த குழந்தைகள் வரட்டும் அப்படின்னு. அங்க மீதி 3 வருஷம் அங்க நடந்தது. இவாளுக்கு பாடம் சொல்லி கொடுத்தவாள்லாம் சாதாரண டீச்சர்ஸ் இல்லை,
வித்வான்கள் மகா வித்வான்கள் அப்படின்னா உலகம் ஆச்சரியப்படுற அளவுக்கு மகா மேதைகளா இருந்தா. அதுல குறிப்பா சில பேர்லாம் சொல்லணும், பைங்கானாடு கணபதி சாஷ்யல் அப்படின்னு ஒரு மகான், கருங்குளம் கிருஷ்ணா சாஷ்யல் அப்படின்னு ஒரு மகான், இன்னும் ராஜகோபால தாத்தாச்சாரியார் அப்படின்னு இப்படி பல வித்வான்கள். இவாள்லாம் பிற்காலத்துல இந்த வித்தைகள் எல்லாம் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் யாரெல்லாம் பெரிய கெட்டிக்காரான இருந்தாலோ அவள்லாம் இவாளோட சிஷ்யா. அப்படி இருந்த கைதேர்ந்த சிங்கங்கள்லாம் வந்து பெரியவாளுக்கு பாடம் சொல்லித்தரத்துக்கு வந்திருக்கான். அதுல பைங்கானாடு அப்படிங்கிறது மன்னார்குடிக்கு பக்கத்துல அங்கேருந்து வந்திருந்தார் அவர். இந்த பைங்கானாடு சாஷ்யல பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவர் மொத்தம் ஆயுசோட இருந்ததே 42 வயசு தான். ஆனால் இந்த 42 வயசுக்குள்ள 100 கணக்கான கிரந்தங்கள் பண்ணி அவர் அவரோட சாஸ்திரத்துல இனிமே இதுக்கு மேல மேதை கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு இருந்தவர். பெரியவாளுக்கு பாடம் சொல்லி தரத்துக்காக இவர் கும்பகோணத்திலேயே வந்து தங்கியிருக்கார், தங்கியிருந்து பாடம் சொல்லி கொடுத்துருக்கார். பெரியவாளுக்கு என்ன 14 வயசு, இவர் வயசுல பெரியவர். பெரியவா தனம் கார்த்தாலே ஏந்துட்டு தன்னோட ஸ்நானத்தை முடிச்சுட்டு சந்திரமலீஸ்வரர் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு ரெடியா இருப்பா. இவர் அதுக்குள்ள இவரோட அனுஷ்டானம்லாம் முடிச்சுன்னு எல்லாத்தையும் முடிச்சுன்னு வருவர். வந்தா உடனே பாடத்துக்கு ஆரம்பிக்க வேண்டியது, சாயந்தரம் வரைக்கும் பாடம் நடக்கும். அப்புறம் சாயந்தரம் இவா வந்து திருப்பி இவா ஸ்நானம் பண்ணி இவா சந்திரமலீஸ்வரர் பூஜை பண்றது. அப்புறம் ராத்திரியில இவா உட்காந்துட்டு இதெல்லாம் அச போட்டுக்கணும். இன்னும் கும்பகோணம் இடத்துலயும் மாடியில ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம்ல இத்தினூண்டுக்கா இருக்கும் ஒரு ரூம், அதுலதான் பெரியவா வந்து தானே உட்காந்து அவர்த்தி சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ற இடம். அந்த இடமும் இன்னும் அப்படியே இருக்கு. இதெல்லாம் பண்ணிக்கணும், இப்படி நடந்துட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு பெரியவா காத்துன்னு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்க பைங்கானாடு சர்ச்சில் வந்தார். வந்தா என்ன பண்ணுவேன்னா, பொதுவாகவே ஒரு யாரு நமக்கு சொல்லித்தராலோ இந்த குருவுக்கு சிஷ்ய நமஸ்காரம் பண்ணிவிட்டு வித்தையை ஆரம்பிக்கிறது, அப்புறம் பாடம் முடிஞ்சோன்னா வாத்தியாருக்கு நமஸ்காரம் பண்றது, இதுதான் உலகத்துல சம்பிரதாயம். ஆனால் இங்க மட்டும் என்ன அப்படின்னா, வாத்தியார் வந்தோன்னு சிஷ்யருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பாடத்தை ஆரம்பிப்பர், திரும்பி போறதே நமஸ்காரம் பண்ணிட்டு போகணும். ஏன் அப்படின்னர், சொல்லித்தரது வாத்தியாரா இருக்கலாம், கத்துக்கிற சிஷ்யர் ஜெகத்குரு. ஆசிரமமும் மேல் ஆசிரமம் சந்யாச ஆசிரமம். நமக்கு கார்த்தாலே சொன்னேன் 4 ஆசிரமம் அப்படின்னு சொன்னேன், பிரம்மச்சரியம், கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசன் அப்படின்னு. இதுல கீழ் ஆசிரமத்துல இருக்கிறவாதான் மேல ஆசிரமத்துல இருக்கவாட நமஸ்காரம் பண்ணலாம், மேல ஆசிரமத்துல இருக்கவா கீழே இருக்கவாட பண்ணப்படாது அப்படின்னு அந்த ஆசிரமத்துக்கு மரியாதை. அதே மாதிரி வர்ணம் அப்படின்னு சொசைட்டியை 4 பிரிச்சுது, பிரம்ம க்ஷத்ரிய வைசிய சூத்ரர்கள் 4 பிரிச்சுது. இந்த 4 வர்ணத்திலையும் முதல் வர்ணம் மேல் வர்ணம் கீழ் வர்ணத்தை பண்ணக்கூடாது, கீழே இருக்கிறவா தான் மேல இருக்கிறவாள பண்ணலாம். அதனால இவர் ஆசிரமத்திலையும் மேல இருக்கிற சன்னியாச ஆசிரமம், பொசிஷனும் ஜெகத்குரு. அதனால வாத்தியார் வந்தானா நமஸ்காரம் பண்ணிட்டு பாடத்தை ஆரம்பிக்கிறது, பாடம் சொல்லி முடிஞ்சோடனே நமஸ்காரம் பண்ணிட்டு போறது. அது மாதிரி வந்தோடனே பைங்கானாடு சர்ஷன் நமஸ்காரம் பண்ண, நமஸ்காரம் பண்ணோடனே பெரியவா என்ன பண்ணுவா, வரத்தை பார்த்தோன்னே ரெடியா இருப்பா, தண்டத்தை தூக்கின்னு ரெடியா பாடத்துக்கு. அந்த வினயம் அப்படின்னு சொன்னேன், அதுக்கு உதாரணமா இருந்தா எப்போ 90 வயசு 100 வயசுக்கு தனக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியாரெல்லாம் பத்தி பேச்சு வந்தா கூட மறந்து கூட அவ பெயரை சொல்ல மாட்டா, வாய் தவறி கூட எனக்கு இந்த பைங்கானாடு பிரிவா வந்திருக்கிறதே, இந்த கருங்குளம் பிரிவா வந்திருக்கிறதே அதை சொல்லி இப்படிதான் இருக்குமே வழியா, இந்த பைங்கானாடு பெரியவர் யாருன்னு நாமளாவே அப்புறம் பெயர் கேட்டு தெரிஞ்சுக்கணும். எங்க பைங்கானாடு கணபதி சாஷ்யல் அப்படின்னு பெயரை சொல்ல மாட்டா. அதை விட ஆச்சரியம் என்னன்னு, அதுக்கப்புறம் இந்த கருங்குளம் கிருஷ்ணா சஷ்யல் அப்படின்னு சொன்னோம், இவர் பாடம்லாம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணார், பிக்ஷா வந்தனம் பண்ணினர் சிஷ்யருக்கு. அதனால இன்னைக்கும் வாத்தியார் பிக்ஷா வந்தனம்னு பேர் அதுக்கு.
பாடம் சொல்லிக் கொடுத்த வாத்தியார் பிக்ஷா வந்தனும். அவ பரம்பரையில வந்தவர் தான் பாம்பேல இருந்து சுப்பிரமணன் மாமா அப்படின்னு. அதுக்கப்புறம் பின்னால வெள்ளம் அணிந்தா சுப்பிரமணன் மாமா சொல்லுவார், பெரியவா கேப்பா சாத்துர் மாசத்துல எங்க வாத்தியார் பிக்ஷா வந்தனும் இப்போ. அப்போ கூட சாஸ்திரியல் பிக்ஷா வந்தனும் எப்போன்னு கேட்க மாட்டா. அப்படி மரியாதை கொடுத்துருந்தா அப்படின்னா நேரம் இருக்கிறதே எவ்வளவு வினயமா இருப்பா அப்படிங்கறத நாம கற்பனை பண்ணிக்கலாம். அவர் ரெடியா தண்ட தூக்கி நிக்கிறா, அவர் நமஸ்காரம் பண்ணார். பண்ணினவர் என்ன பண்ணார், மேல் வஸ்திரத்தை காமிச்சு பிரசாதம் கொடுக்கணும், நான் ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னு. மடத்துல சம்பிரதாயம், போனாக்க பிரசாதம் கொடுக்க மாட்டா, கிளம்புறோம்னா தான் பிரசாதம். பெரியவா நாள்ல எல்லாம் ஏன் அப்படின்னு பிரசாதம் கொடுத்துட்டா போயிட்டுவான்னு அர்த்தம். நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னா அப்படியே அந்த பிரசாதம் அப்படின்னு கொடுப்பா. அதனால இவர் என்ன பண்ணார், பிரசாதம் கொடுக்கணும் ஊருக்கு போறேன் அப்படின்னு. பெரியவாளுக்கு புரியல, ஏன்னா சீரியஸா பாடம் நடந்துட்டு இருக்கு. இவ என்ன பண்ணுவார், அந்த காலத்துல எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கிடையாது, அதனால கும்பகோணம் மடத்துல பெரிய தோட்டம், அந்த தோட்டத்துல போய் ஒரு பர்ணசாலை அமைச்சிருக்கு, கிளாஸ் ரூம் போட்டிருக்கு, அதுல காவேரி மணலை பரப்பி அதுதான் கிளாஸ் ரூம். இவர் வந்தோடனே நமஸ்காரம் பண்ணுவனே பெரியவா தண்டை தூக்கி நாங்க போனோம், இவரும் பின்னாலே இவர் பாடம் ஆரம்பிக்கும். அத போலதான் அப்படி பின்னால தோட்டத்துக்கு போப்புறமாக்கும் நினைச்சு நீ வா கிளம்புறா. அவர் வந்து சொன்னார், நான் ஊருக்கு போனோம் பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்னு. இந்த சொல்ற துவனியே ஒரு மாதிரி இருக்கு, டிஃபரெண்டா இருந்தது. அப்படி ஊருக்கு ஊருக்கு போகணும், அவளுக்கு வேலை இருந்தா கூட முன்னாலே சொல்ற வழக்கம், இன்னைக்கு இது மாதிரி காரியம் இருக்கு, நான் இத்தனாம் தேதி போயிட்டு இத்தனாம் தேதி வருவேன் அப்படி எல்லாம் சொல்ற வழக்கம். அது இல்லாத இப்ப திடீர்னு இவர் ஊருக்கு போறேன்னு சொல்றாரு அப்படின்னு. அதனால பெரியவா உடனே இந்த பாடம் பாதியில இருக்கே அப்படின்னு இது சொன்னோன்னு அவர், ஆமா சொல்லித்தருது நானா இருக்கலாம், தண்ணி கீழேந்து மேல பாயாது அப்படின்னு. இப்படி ஆரம்பிச்சோடனே தெரிஞ்சு கொடுத்து என்னமோ ஏதோ நடந்திருக்கு. இவர் ஊருக்கு போறது காரணம் வேற ஒண்ணும் இல்ல, ஏதோ வருத்தம் அப்படின்னு புரிஞ்சு கொடுத்தோம். தண்ணி கீழேந்து மேல பாயாது அப்படின்னர். அப்புறம் அவரே தொடர்ந்து, மூணு காரியம் பண்ணாதவனுக்கு தான் சொல்ற பாடம் ஏறும்னு எங்க வாத்தியார் சொல்லுவார் அப்படின்னு. அவர் அப்பவும் சொல்ற, இவர் சொல்லல வாத்தியார் சொல்லுவார்னு. பெரியவாளுக்கும் ஆசை, என்ன மூணு காரியம் படிக்கிறதே பண்ணாதவனுக்கு படிப்பேறும் அப்படின்னு. அதுல அவரே சொன்ன, படிக்கிற சமயத்துல எவனுக்கு தெரியும் படிப்பேறும் அப்படின்னா, கையில கத்தியை வச்சுட்டு சீவாதவன், அதாவது பிரம்மச்சாரி சேஷ்ட அப்படின்னு என்ன பண்ணும், கை சும்மாவே இருக்காது. அது கத்திக்கிட்டு இருந்ததுன்னா அப்படி இப்படி இப்படின்னு தியானம் பண்ணிட்டு இருக்கோம், அது என்ன பண்ணும், கையில பாஞ்சு ரத்தம் வர்ற வரைக்கும் சும்மா இருக்காது, அதுக்கப்புறம் தான் தூக்கி போடும். ஆனா கை கத்தியை வச்சுன்னு சும்மாவா இருப்பா, ஐனா ஐனாரா கையில கத்தியை வச்சுன்னு சும்மா இருக்கிறவன் அவனுக்கு தான் படிப்பேறும். ரெண்டாவது, மணல்ல உட்கார்ந்துன்னு கையால அலையாதவன். மூணாவது, உடம்புல அரிச்சா சொரிஞ்சுக்காதவன். இது மூணு பேருக்கு தான் பாடம் ஏறும்னு எங்க வாத்தியார் சொல்லுவார். எங்கேயானும் அரிச்சா சொரிஞ்சுக்காத இருக்க முடியுமோ அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை. அப்படி படிப்புல புஸ்தகத்தை கையில எடுத்துட்டான்னா அது கொசு உட்காந்துருக்கா, ஈ கடிக்கிறதா, எறும்பு கடிக்கிறதான்னு கூட பிரஜை இல்லாத மூழ்கிட்டாருன்னு அர்த்தம். பாக்குறமே குழந்தை எல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு போகணும், நீட்டுக்கு படிக்கிறது அப்படின்னா என்ன பண்றது, ராத்திரி தெரியல பகல் தெரியல புஸ்தகத்தை, இன்னும் அம்மா அப்பா தான் வந்து ஆர்லிக்ஸை கூட இனிமேல் சாப்பாடு வந்து சித்தமான தூங்குடா இவா தான் சொல்றா. அவளுக்கு ஒன்றும் தேகபாவமே இல்லை, அதனால சந்தி கிடையாது, மத்தியானம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஸ்நானம் கிடையாது, ஜபம் கிடையாது. போயிடுது அந்த படிப்புல கான்சன்ட்ரேஷன் போயிருக்கிறதுனால இந்த சரீர பாவம் தானே போயிடும். நம்ம ரிஷிகள்லாம் அப்படியே மேல புத்து வச்சிருந்தது, அப்படி பண்ணா இப்படி பண்ணா தபஸ் பண்ணா அப்படின்னா இதெல்லாம் கேட்கறதே புராணங்கள்ல நமக்கு ஏதோ கதை மாதிரி இருக்கு. கதையெல்லாம் இல்லை, நிஜமாவே இப்படித்தான். நமக்கு மட்டும் ஒரு விஷயத்துல போய் மனசு விழுந்துடுத்து அதுல ஊனி எடுத்தோம்னா அப்புறம் அந்த பிரஜை போயிடும், வெளியில இருக்கிற விஷயம் எல்லாம் போயிடும். அது போயெடுத்தினாலே நமக்கு பசியா தாகமா தூக்கமா ஒன்னும் தெரியாது, இந்த தேகபாவமும் போயிடும். அதுதான் சமாதி, சமாதி அப்படிங்கிறோம். அப்படி இருக்கு. இதுல பார்த்தா
இதுல மூணுல மூணாவதா கடைசியா சொன்னார், மணல்ல உட்கார்ந்து கையால அலையாதவனுக்கு படிப்பேறும் புரிஞ்சுடுத்து பெரியவாளுக்கு. என்ன முத நாள்லாம் அங்க பாடம் நடந்துருக்கு இல்லையா, ஆத்துல காவேரி மணல் எல்லாம் கொட்டியிருக்கா, அது வெறும் தரையா இருந்தா கொஞ்சம் உருத்தம், இந்த மண்ணை போட்டு இருந்ததுன்னாக்க கொஞ்சம் மெது மெதுன்னு இருக்கும், சௌக்கியமா இருக்கும் ஆத்து மணல்ல உட்கார்றதுக்கு. அதனாலதான் அந்த காலத்துல டூரிங் தியேட்டர் அப்படின்னு ஒண்ணும், அதெல்லாம் மண்ணை போட்டு தான் வச்சிருப்பா. இப்ப என்ன பண்ணியிருக்கா, அவர் சீரியஸா பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த சாஸ்திர பாடம்லாம் நன்னா கவனிச்சு படிச்சாலே ஏறுறது லேசில் ஏறுறது சிரமம். அப்படி பண்ணின்னு இருக்கிறதே தெரியவா என்ன பண்ணா, மணல் கயிறு திருச்சின்னு இருக்கார், விளையாடின்னு இருக்கார், மணல் அலைஞ்சுண்டு. அதாவது கை பிரம்மச்சாரி கையை தான் சும்மா இருக்காது, ஒண்ணுமே இல்லை. நம்ம ஏதாவது வெறுமனை சித்தனையான உட்கார்ந்துன்னோம் அப்படின்னால் கை சும்மா இருக்காது, அதுவும் யாரானு பேசுறான்னா எய்தாப்புல ஏதாவது சொன்னான்னா நிச்சயமே இருக்காது. உபன்யாசம் முடியறதுக்குள்ள பாயெல்லாம் காலி ஆயிடும். எத்தையானும் கை, அதுவும் சுவாரஸ்யம் ஏற ஏற இது இன்னும் ஜாஸ்தி ஆகும். அது மாதிரி மணல கயிறை திருச்சி அறிஞ்சுருக்கா, இதை கவனிச்சுட்டு பைங்கானோட சாஷிகள். சரி கவனிச்சா நீ வாத்தியார் தானே, சுவாமியிட நான் சீரியஸா பாடம் சொல்லி கொடுக்குறேன், அங்க விளையாடாதீங்கோ, இங்க பாருங்கோ கவனிங்கன்னு சொல்லாமல்லையோ, சொல்றதுக்கு வாய் வரல. ஏன்னர் இது பழமா உட்கார்ந்துட்டு இருக்கு தாப்புல கஷாய தண்டத்தோட, இதை பார்த்தா சொல்றதுக்கு வாய் எழும்பல. இது உட்காந்துருக்கா சக்கரவர்த்தி மாதிரி இந்த சிம்மாசனத்துல பார்த்தேன்னா, இப்ப பார்த்து யாரால எய்தாப்புல என்ன எதிர்பேச்சு பேச முடியும், கேள்வி கேட்க முடியுமா என்ன? மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசா இருக்கு, வயசு என்னமோ சின்னதா இருக்கலாம், வாய் எழும்பல. சாதாரண பசங்களா இருந்தா ஓங்கி ரெண்டு தட்டி இந்த நம்ம எனக்கிட்ட பிராணனை விட்டு வீட்டை விட்டு வாசலை விட்டு உனக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்கேன், நீ பாட்டு விளையாண்டுருக்க கவனின்னு சொல்லலாம், அதுக்கும் சொல்ல முடியல. இது பார்த்த ரெண்டு மூணு நாளைக்கு பொறுத்து பொறுத்து பார்த்தார் திருந்து வாழாக்கும் அப்படின்னு. இவர் தனம் வந்தானே அழகா ஜாமனு தெரிச்சுட்டு கையில நிறைய தெரிச்சுட்டு விளையாடிட்டு பாட்டத்தை கேட்டுருக்காரா கேட்கலையா போச்சா போகலையா தெரியல. அவர் பார்த்தார், அவருக்கு ஒரு மாதிரி வெறுத்து போயிடுத்து. சரி இது ஏதோ என்ன 13 வயசு 14 வயசு குழந்தைக்கு விளையாடாத என்ன பண்ணும், இது ஏதோ விளையாட்டு புத்தியா இருக்கு, இதுக்கு படிப்புல வெடிப்புல இதெல்லாம் இந்த ருச்சி ஒண்ணும் இல்லை. நாம எங்கேயோ 15ஆம் நாள்லேருந்து கும்போணத்துல வந்து உட்காந்து வீட்டை விட்டு வாசலை விட்டு இவருக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு எதுக்கு நம்ம டயத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு, ஒரு நல்ல வாத்தியாரா இருந்தா எப்படி இருக்கும்னர், நமக்கு தெரிஞ்சது அப்படியே கிடைச்ச சிஷ்யாளுக்கு கொடுத்துடணும், அத்தனையும் கொடுத்துடணும்னு தானே அவ சின்சியரா இருப்பா. அப்படி சொல்லித்தரத்தையும் அதுக்கு ஏத்தாப்புல இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோஆபரேட் பண்ணலைன்னா அவளுக்கு ரொம்பவே மனசு வருத்தமா தான் இருக்கும். அந்த வருத்தத்துலதான் இவர் சொன்னார், அவளை ஒண்ணும் நம்ம சொல்லவும் முடியல, திருத்தராப்புலயும் அந்த ஆசிரமம் இல்லை, பொசிஷன் இல்லை, நான் நம்ம ஏன் இங்க உட்காந்து பிராணனை விட்டுன்னு நம்ம திண்டாடணும், அதனால நம்ம பாட்டுக்கு வீட்டை பார்க்க போவோம், நமக்கு ஏதோ நல்ல பசங்க வரவாள்கிட்ட நமக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுத்துக்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி ஊருக்கு போறதா பிளான் பண்ணிட்டார். அதுக்குதான் கேட்கிறேன், நான் ஊருக்கு போறேன் பிரசாதம் வேணும்னு. இப்ப இவர் நேர விஷயத்துக்கு வராத இப்படி சுத்தி வளைச்சு ஊருக்கு போறேன் இப்படிலாம் சொல்றாரு இல்லையா, இப்போ மணல்ல உட்கார்ந்துட்டு கயிறு திரிக்காதவனுக்கு தான் பாடம் ஏறும்னு இவர் வாத்தியார் சொன்னதா, நிஜமாவே ஒரு வாத்தியார் சொன்னாரோ இல்லையோ, இல்ல இவருக்கு சொல்லணுங்கிறதுக்காக இவர் சொன்னாரோ தெரியாது, நேர பெரியவாளுக்கு புரிஞ்சுடுத்து ஏன் இவர் ஊருக்கு போறார் இப்ப பாடத்தை நிறுத்திட்டோன்னு. அதுக்கு முன்னால ஒரு வாரத்தை வேற விட்டுட்டார், சொல்லித்தரது நாங்களா இருக்கலாம், கீழேந்து தண்ணி மேல பாயாது. ஏன்னர் சொல்லிக்கிற சிஷ்யன் மேல உட்காந்துருக்கார் ஆச்சாரிய ஸ்தானத்துல, சொல்லி கொடுக்கிற குரு கீழே உட்காந்துருக்காரு, இங்க இருந்து எப்படி போகும் தண்ணி, மேல இருந்துனா கீழே கொட்டும், ஜெட்பம்பான வச்சு திணிக்கிறதுக்கு. அதனால டைரக்டா பெரியவா உடனே சொன்ன, நேற்றுக்கு பாடம் படிக்கிறதே நீங்க சொல்லித்தரத்தே, நான் மணல்ல கயிறு தரிச்சு விளையாடிந்தது மணல்ல விளையாடிந்தது வாஸ்தவம் தான் அப்படின்னர். இப்பே சாட்சியோட கொஞ்சம் நிம்மதி, அப்பா பாயிண்ட புடிச்சுட்டார். ஆனாலும் பாடத்துலதான் கவனிச்சிருந்தேன் அடுத்த வார்த்தை, இது சொன்னா அவருக்கு இன்னும் கோபம் வந்துடுத்து, எந்த பையன்தான் நான் கவனிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவேன்.
கவனிச்சுட்டேதான் இருக்கேன் அப்படிம்பர். படிக்கிறியா அப்படின்னா டிவி பாக்குறானா படிக்கிறானு, அம்மா உள்ளேந்து இப்ப என்னடா அது சத்தம் கேட்கறது, படிக்கிறியா இல்லையா அப்படின்னு, ஆமா ஆமா படிச்சுட்டுதான் இருக்கேன். யாரானு ஒத்துப்பாளா, இல்ல நான் படிக்கல நமக்கு நான் கவனிக்கலன்னு சொல்லுவாளோ? அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் தான் அப்படின்னு இவருக்கு. ஆனாலும் பாடத்துலதான் கவனிச்சிருந்தேன் அப்படின்னா அவருக்கு நம்பிக்கை இல்லை. உடனே அதுக்கும் பெரியவாளே சொன்னான், அப்படி சந்தேகமா இருந்தா அவ நடத்தின பாடத்துல என்னை டெஸ்ட் பண்ணி பார்க்கட்டும், கேள்வி கேட்கட்டும், டெஸ்ட் பண்ணி பார்க்கட்டும், நான் திருப்தியா பதில் இதில் சொன்னா அப்புறம் மேற்கொண்டு என்ன பண்ணலாம்னு தீர்மானம் பண்ணலாம், என்ன வேணா பரீட்சை பண்ணி பார்க்கட்டும் அப்படின்னு இது சொன்னா இதுக்கு மேல முடியாதுன்னு இவர் மறுச்சுன்னு ஊருக்கு போவே என்ன பண்ண முடியும். உடனே பார்த்தார், அவ்வளவு தைரியமா இப்ப பார்த்தா தெரிஞ்சிடும், சாயம் வளர்த்துரும், கவனிச்சாரா விளையாடினாரான்னு. எங்கெங்கெல்லாம் இவர் கவனிச்சிருக்க மாட்டாரோ, உள்ள பெயர்க்காதுன்னு இவராவே நினைச்சிருந்தாரோ, அங்கெல்லாம் இதுக்கு மேல கஷ்டமா கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு கேள்வியை கேட்டார். ரெண்டு மூணு கேள்வியை கேட்டுட்டும் சாட்சியில் வாய மூடிண்டார், பதில் சொல்ல ஆரம்பிச்சா பெரியவா. சொன்னா எப்படி இருந்ததுன்னர், அப்படியே கிருஷ்ணராஜ சாகர்ல ஷட்டரை திறந்தா எப்படி பிரவாகம் பாயுமோ அப்படி பாஞ்சுது. எந்த அளவுக்கு இருந்ததுன்னர், இந்த பதில கேட்ட பைங்கானாடு சாட்சியில் என்ன பண்ணனர், ஊன்னு கண்ணில் தண்ணி கொட்டுறது, கொட்டினவர் திடார்னு விழுந்தார், கால விழுந்து தண்ணி கீழேந்து மேல பாயிற அதிசயத்தை பாக்குறேன், தண்ணி கீழேந்து மேல பாயிற அதிசயத்தை பாக்குறேன். என்னன்னு இப்ப சிஷ்யர் குருவுக்கு பாடம் எடுக்கிறார், தண்ணி கீழேந்து மேல பாயிற அதிசயத்தை பார்த்தேன், போரும் போரும் அப்படின்னர். ஏந்தினர் திருப்பி நீட்டினர் அங்கவஸ்திரத்தை, நீட்டி பிரசாதம் கொடுக்கணும், ஊருக்கு போயிட்டுறேன்னு. இப்ப பெரியவாளுக்கு ஆச்சரியம், என்னதான் கீழே இருந்து மேல பயிர விஷயத்து தான் பார்த்துட்டாரு, நம்ம ஒழுங்கா பதில் சொன்னது தானே அவருக்கு இப்படி ஆயிருக்கு, நம்ம தான் நன்னா படிக்கிறோம்னு அவரே தான் ஒத்துனுட்டாரு, அதுக்கப்புறம் இனிமே வாங்க ஃபர்தரா கண்டினியூ பண்றேன்னு போக வேண்டியதானே, இப்ப திருப்பி ஏன் ஊருக்கு போறேங்கிறார். அதனால பெரியவா என்னகிட்டா, நான் சரியா பதில் சொல்லிட்டேன் போல இருக்கே அப்படின்னா. உடனே அவர் அழுதுண்டே சொன்னார், நான் முதல்ல ஊருக்கு போயிட்டுறேங்கிறதுக்கும் இப்ப ஊருக்கு போறேங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு, முதல்ல வருத்தத்துல போறேன்னு சொன்னேன், நாம நமக்கு தெரிஞ்ச வித்தியை இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, ஒரு மகானுக்கு ஒரு சங்கராச்சாரியாருக்கு பாடம் நடத்தணும் அத்தியாரா இருக்குன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம், அதனால நமக்கு தெரிஞ்சதை அத்தனையும் சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு இதுங்கிறோம், அப்படி நம்ம இவ்வளவு ஆசைப்படுறோம் அவருக்கு இதுல ஆசை இல்லாத கோஆபரேட் பண்ணலையே அப்படிங்கிற வருத்தத்துல போறேன்னு சொன்னேன், ஆனா இப்ப நான் போயிட்டுறேன்னு சொல்றது இப்ப ஏற்பட்ட மகாமேதைக்கு இனிமே நான் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சது, அதனால நிம்மதியில போயிடுறேன். இவாளோட மேதா விலாசம், இதுக்கு முன்னால 13 வயசு வரைக்கும் இந்த சாஸ்திரங்கள்லாம் என்ன புஸ்தகம்னு கூட அவ தொட்டு பார்த்தது கிடையாது. இப்ப மடத்துக்கு வந்து 1907 February 13th அப்புறம் தான் இந்த புஸ்தகத்து பேரெல்லாமே இவ பார்த்திருக்கா, இந்த புஸ்தகத்தெல்லாம் தொடப்போறா, இப்படி பண்றா. அப்படி இருக்கிறவா 2 வருஷத்துல இந்த சாஸ்திரத்துல எப்படி இருந்தான்னு சொல்லி கொடுக்கிற வாத்தியார் மிரண்டு போறாப்புல. அனந்தராம தீட்சரை பத்தி அவரோட சரித்திரத்துல சொல்லுவா, அவர் மன்னாருடைய பிரிவா வாழ்கிட்ட போய் பாடம் வாசிச்சிருந்தாராம், வாசிச்சுன்னு மத்தியான வேளையில அவருடைய ஈஸ்டால படுத்துட்டு பாடம் சொல்லி தருப்பான், இவர் கீழே உட்காந்துட்டு கேட்டுட்டே இருப்பார், இப்படி ஒரு நாளைக்கு ஏதோ பாடம் சொல்லி கொடுக்கறதே என்ன சொன்னேன் சொல்லும் அப்படின்னு இருக்கார் வாத்தியார். இவருடனே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார், இவர் எக்ஸ்பிளைன் பண்ணா என்னன்னா அப்பையிலேருந்தே இதுக்கு எக்ஸ்டம்போர் தான். இவர் எக்ஸ்பிளைன் பண்றதை பார்த்தோன்ன அந்த ஈஸ்டர்ல படுத்திருந்த வாத்தியார் தடா ஏந்துண்டு என்ன சொன்ன திருப்பி சொல்லு அப்படின்னு. இவர் பயந்து போயிட்டாரு, தான் தப்பா அப்பா சொல்லிட்டுமே ஏன் இவ்வளவு ஆவேசமா இவர் ஏந்திருக்கிறான்னு. ஏந்துண்டா இவர் சொல்றதுக்கு பயப்படுறார், தப்பாக சொல்லட்டுமா என்னன்னு பிள்ளை சொல்லு திருப்பி என்ன சொன்ன இப்ப சொல்லு அப்படின்னு. சொன்னோடனே ஏந்த நேரம் எருக்கி கட்டினாரன் கட்டின்ட்டு அமோகமா இருப்படா, நீ சொல்றத கேட்டு நான் கத்துண்டேன்டா அப்படின்னு. நான் உனக்கு இப்படியா சொல்லி கொடுத்தேன், ஆனால்
நீ இப்படி கூட வியாக்கியானம் பண்ற, இந்த விஷயத்தை இப்படி கூட எக்ஸ்பிளைன் பண்ணானு உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுட்டேன்டாப்பா அப்படின்ட்டு குறவில்லாத இருப்ப, அமோகமா இருப்ப, அமோகமா இருப்ப அப்படின்னு ஆசிரமன் இத தீட்சிதர் அழுதுண்டு உபன்யாசத்துல சொல்லுவார். அன்னைக்கு அவர் போட்ட பிச்சை இன்னைக்கு உலகம் முழுக்கலும் எல்லாரும் கொண்டாடுறா, அந்த வாக்குக்கு ஒரு சக்தி இருக்கு, எல்லாரும் கேட்கறா அப்படின்னா காரணம் அந்த குருநாதர் போட்ட ஆசீர்வாதம், அவர் சொல்லி கொடுத்த வித்தைக்கு மேல ஆசீர்வாதம். ஒரு மாணவன்னா அப்படி இருந்தாக்க அந்த வாத்தியாருக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும், அந்த பெருமை தான் இப்போ கணபதி சாஸ்திரி அடைஞ்சர். சந்தோஷப்பட்டு அதனால இனிமே இந்த மகா மேதைக்கு நான் சொல்லி தரத்துக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றாருன்னா, இதெல்லாம் எத்தனை ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே அப்படின்னா இவர் படிச்சாப்புல தெரியுது 5 வருஷம் 6 வருஷம். ஆனால் இதையே பண்ணாரு, எழுது இப்படிதான் இவ்வளவு கெட்டிக்காரரா இருந்தாரு, அப்ப எதுக்கு இவர் ஸ்கூல் போகணும், படிக்கணும், சாஸ்திரத்தை புஸ்தகத்தை தொடணும் அப்படின்னர். இதுதான் லோக ரீதி. உலகத்துல யாராயிருந்தாலும் ஒரு விஷயத்தை கத்துக்கணும்னா குருமுகமா கத்துண்டாதான் அது பலிக்கும். என்னதான் நம்ம கேசட்டை போட்டு சீடியை வச்சுன்னு புஸ்தகத்தை வச்சுன்னு என்ன தானே தானே பண்ணினாலும் சமயத்துல கை வாரிடும், கால வாரிடும். அந்த குருமுகமா வந்ததுனால் சமயத்துல கை கொடுக்கும். அந்த வர வித்த குரு பிரசாதமா இருக்கணும். அந்த லோக ரீதியா இருக்கிற அந்த மரியாதையை, அந்த குருவோட மகிமையை, சிஷ்யாவோட வினயத்தை காமிக்கணுங்கிறதுக்காக தான் அவதாரம் என்ற பகவான் கூட எல்லாத்தையும் தன்னோட குருவிட்ட படிச்சதாதான் நமக்கு சொல்றது. வசிஷ்டர் போய் தானே ராமர் அத்தனையும் கத்துண்டார். சாந்திபனிங்கிற குருவிட்ட தான் போய் கிருஷ்ணர் குருகுல வாசம் பண்றார். என்ன சாந்திபனி என்ன எப்படி கீதை கம்போஸ் பண்ணும்னு சொல்லி கொடுத்தார் இல்ல? அப்ப ஏன் போகணும் அப்படின்னர். எத்தனை நாள் படிச்சார்னு இருக்கு பாவத்துல, நாள் கணக்குல தான் படிச்சிருக்கார். ஆனால் என்னன்னர் பின்னால கிருஷ்ணம் வந்து ஜெகத்குருவும் அப்படின்னு முத முதல்ல உலகத்துக்கே குரு யாருன்னு கிருஷ்ண பரமாத்மா தான் அப்படிங்கிறார்னா, அவர் யாருன்னு சாந்திபனியுடைய ஸ்டூடெண்ட். பகவானா இருந்தால் கூட, சர்வஜனா இருந்தால் கூட, இங்க ஒரு மனுஷ சரீரத்தை தாங்கின்னு இங்க பூமிக்கு வந்தாச்சுன்னா அப்ப உலக ரீதியா எல்லா மனுஷாளுக்கும் என்ன இருக்குமோ, எப்படி இருந்தா அது சரியா இருக்குமோ அப்படி பண்ணி காமிக்கிறது தான் அவதார புருஷாரோட. அந்த அவதார புருஷன் நிஜமான அவதாரன்னு எப்ப தெரிஞ்சுக்கலாம்னா, வைக்காரணத்தை கொண்டும் தன்னோட எக்ஸ்ட்ராடினரி பவரை எக்ஸிபிட் பண்ணவே மாட்டா. ஆனால் வேடிக்கை என்னன்னு, ஒரு ஒரு சமயங்கள்ல அதுவாவே பீச்சுன்னு வெளியில தெரியும். இவா பர்பஸா பண்ணி அட்ராக்ட் பண்ணுங்கிறதுக்காக பண்ண மாட்டான். அதுதான் அந்த அசம்பின் ஆரிய மரியாதா மகாகவி காளிதாசன் சொல்றான். அந்த மகான்களோட லட்சணம் என்ன அப்படின்னா, பிராச்சீனமா எப்படி வந்துட்டே இருக்கோ, என்ன ஒரு ப்ரொசீஜரோ, என்ன ஒரு சம்பிரதாயமோ, இதுலேருந்து அவ டிவியேட்டே ஆக மாட்டா, அதை போய் பிரேக் பண்ணவே மாட்டா. இன்னும் சொல்ல போனா அதுக்கு உரம் ஏற்படுறாப்புல போடுறாப்புல இவ இன்னும் அதை அனுஷ்டானம் பண்ணி காமிச்சு அதுக்கு வரம் உரம் ஒட்டுவாளே வழிய அதை பிரேக் பண்ண மாட்டா. இதுதான் மகான்களோட லட்சணமா மகாகவி சொல்றார். அந்த லோக ரீதிக்காகத்தான் பெரியவாளும் இதனது. பகவத்பாதாளோட நாமாவளியில ஒண்ணும், அஷ்ட வருஷ சதுர்வேதினே நமஹா, துவாதசாக்கில சாஸ்திரவிதே நமஹா, சர்வலோக கியாதசீலாய நமஹா அப்படின்னு. அதாவது 8 வயசுல 4 வேதத்தையும் கரை கண்டவரேன்னு அர்த்தம். அதாவது இவருக்கு 5 வயசுல தான் புனல் போட்டிருக்கா, அதுக்கப்புறம் தான் இவர் வேதத்துக்கே ஹரிஹோம்னு ஆரம்பிச்சிருக்க முடியும். இந்த 5 வயசுக்கு ஆரம்பிச்சு 8 வயசுக்குள்ள 4 வேதத்தையும் சதுர்வேதியா ஆயிட்டர். என்ன அது, வருஷத்துக்கு ஒரு வேதம் கூட இல்ல. 12 வயசுல என்ன ஆயிடுத்துனர், துவாதசாக்கில சாஸ்திரவிதேனமா, கர்த்தால சொன்னமே மீதி இருக்கே வேதத்தோட 6 அங்கம் 4 உபாங்கம் அப்புறம் 4 உபவேதம், இந்த 18ல மீதி 14ம் என்னன்னர், 12 வயசுக்குள்ள 14 சாஸ்திரத்தையும். இது எங்கேயாவது முடியுமா, யாராலையான ஏதாவது முடியுமான்னு இதுக்கு பெரியவா எக்ஸ்பிளைன் பண்றா. என்ன பண்ண, அதுக்கு என்ன பண்றது, நம்மளை மாதிரி சந்தை சொல்லி திருவ சொல்லி புஸ்தகத்தை படிச்சு பார்த்தா வேணா போறாது 8 வருஷம் 10 வருஷம். இவருக்கு என்னென்ன ருக்வேதம்னு கொண்டு எய்தாப்புல சொல்லி வச்சா கண்ணால பார்த்தாருன்னா உள்ளுக்குள்ள சுவாகா.
எது கண்ணுல படுறதோ வித்தை அது உள்ளுக்குள்ள போயிடுறது. அப்ப எதுக்கு இவ்வளவு சக்தி இருக்கிறது, ஏன் படிக்கணும், போகணும், இப்போ பாடசாலைக்கு போகணும். பாடசாலைக்கு போனாதான் எல்லாரும் பாடசாலைக்கு போவோம். இவர் சங்கராச்சாரியன்னு பேர் வாங்கி எல்லாருக்கும் வழி காமிக்கணும் அப்படின்னா எல்லாரும் பண்றாப்புல பண்றது தானே காமிக்கணும். எக்ஸ்ட்ராடினா காமிச்சா எல்லாருமே ஓலையை பார்த்து உள்ள போகுமா? அதான் அந்த உலக மரியாதைக்கும் அவ ஈடு கொடுப்பா. அட் த சேம் டைம் இவளோட அமானுஷ்யமான அந்த தெய்வீக சக்தியும் அப்பப்போ அப்படியே நமக்கு கண்ணுக்கு தென்பட்டுட்டே இருக்கும். அதை போலதான் இங்கேயும் பெரியவா அண்ணம். சரி, நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம்? இப்ப தெரிஞ்ச நீரா என்னை பத்தி மரியாதை மன்னாரோட போயிட்டு வாங்கன்னு தானே சொல்லுவோம். ஆனால் பெரியவா என்ன சொன்னான், அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீங்களாம் இருக்கிற தைரியத்துல தானே இங்க ஓடின்னு இருக்கு. அதனால எப்பொழுதும் கூடவே இருந்தா பலம் எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அது என்னமோ சொல்ல, பிராமண வாக்கு பழிச்சதுன்னு நான் போறேன், ஊருக்கு போறேன், ஊருக்கு போறேன்னு சொன்ன வேலை போல இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த சில வருஷங்களே இவர் ஊருக்கு போகல, உலகத்தை விட்டே போயிட்டார். அப்படி இருக்கிற அந்த பாடம் படிச்சா, இப்படி பாடம் படிச்சது இருக்கட்டும், அந்த பெரியவாளோட ஞாபக சக்தி பார்த்தீங்கன்னா, இனிமே நமக்கு தெரிஞ்சு இந்த காலகட்டத்துல ஒரு வியக்தியை அப்படி பார்த்தது இல்லை. மெமரி பவர் அப்படிங்கிறது மறதிங்கிறதே இல்லாத ஒரு மறந்து போயிட்டார் பிரம்மா வைக்கிறதுக்கு. அவருக்கு மட்டும் மறதியை வைக்க மறந்ததுங்கிறதே கிடையாது. எதை பார்த்தாலும் ஏகசந்த கிராகி அப்படிங்கிறப்பல எல்லா விஷயத்தையும் வம்பு தும்புலேருந்து வேதசாஸ்திரத்திலேருந்து எல்லாமே ஒரு தரம்தான் பார்த்தா உள்ளுக்குள்ள போயிடும். உள்ள போனதோட இல்லை, அத்தனை டெபாசிட் ஆகி உள்ளுக்குள்ள இருக்கும். அந்த பெரியவாளோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை எப்படி சொல்றதுன்னு தெரியல கம்ப்யூட்டர் லாங்குவேஜில், மெகா பைட்டா, கிகா பைட்டா, டெரா பைட்டா, என்ன பைட்டுன்னு, பெரியவா பைட், அவ்வளவுதான். அன்லிமிட்டட், எத்தனை வேணா டம்ப் பண்ணலாம். ஆனா இந்த கம்ப்யூட்டருக்கு ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னு, இது கரப்ட் ஆகாத கம்ப்யூட்டர். கரப்ஷன்ங்கிறது அது ஹிஸ்டரியிலேயே கிடையாது. யாரான எய்தாவில் போய் நின்னா சுவிட்சை தட்டினாப்புல பயோடேட்டா வந்துடும். ஆனால் என்ன வேடிக்கைன்னர், ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறது. யாரவா, யாரோ ஒருத்தர் வந்திருக்கார், அவர் டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு கேட்கிறார். வேத புரிசாட்சின்னு கூட கைங்கரியம் பண்ணுவார். அவருக்கு பாவம் இங்கிலீஷ் இங்கிலீஷ்லாம் தெரியாது. அவர் ஏதோ காதல் வேண்டு கேன்சர் வரணுமா, ஆசீர்வாதம் பண்ணும், அனுகிரகம் பண்ணுங்கிறார் அப்படின்னு. இவருக்கு பிராணனே போயிடுத்து, அட பாவி மன்னன், இப்படி அசத்துக்கள்லாம் பக்கத்தில் வச்சுன்னு இவருக்கு புகட்டுறார். டிரான்ஸ்ஃபர் என்ன, கேன்சர் வரணும்னு என்ன பிரார்த்தனை வேறையா பண்ணும்? ஐயோ மாமா டிரான்ஸ்ஃபர் வேணும், டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னாரு. இவருக்கு அந்த திருப்பி என்ன பண்ண, கேன்சர் வேணுமா, கேன்சர் வேணுமா அப்படின்னு கேட்டுன்னு பேச சிரிச்சு பேசாத இருக்கா, மங்கடி மங்கட்டு மாதிரி உட்காந்துருப்பா. அது இவர் பதறினார். உடனே கேட்கிறா, அவர் என்ன சொல்ற, நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்டு சொல்லு, அவருக்கு என்ன வேணுமா, என்ன கேட்கிற, நீ என்ன சொல்ற நீ அப்படின்னு. அவர் அப்புறம் சொன்னார், மாமா இங்க வாங்கோ, கிட்டக்கு வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டு, கேன்சர்லாம் இல்லை இது வேற, அது வியாதி. எனக்கு டெல்லியிலேருந்து மெட்ராஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் வேணும், அதுக்காக கேட்குறேன், டிரான்ஸ்ஃபர் வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு. அப்புறம் இவர்கிட்ட போனேன், என்ன வேணுமா அப்படின்னு, இல்லையா என்னமோ மாத்தல் வேணுமா அப்படின்னு, அதை சொல்லு அப்படின்னு. எனக்கு காது கேட்கலன்னா கண்ணு தெரியலன்னா எல்லாருமே என்னை ஏமாத்திருவாள் போல இருக்கேன், ரொம்ப ஏமாந்துரு ஒருவர். அப்புறம் சொல்றான், அவன் ஒண்ணு கேட்கறான், நீ ஒண்ணு சொல்ற, அவன் டிரான்ஸ்ஃபர் வேணும் டிரான்ஸ்ஃபர் வேணும்னா, நீ கேன்சர் வரணும் கேன்சர் வேணும்னா. அப்புறம் சொல்றா, உனக்கு டிரான்ஸ்ஃபர்னாலும் தெரியல கேன்சர்னாலும் தெரியலன்னு தெரியுது, இது எதுக்குன்னு. இதுதான் டிராமா. என்ன காதில் தானே ஒழுங்கிருக்கு. அதாவது ஒரு நாளைக்கு மத்தியானம் கார்த்தால யாரோ தரிசனத்துக்குலாம் வந்தா, வந்த வாரில் ஒருத்தர் ஏதோ பணம் எல்லாம் வச்சு பணம் வச்சிருக்கான். பிரிவா என்னம்னா 69ல் தன்னோட மடத்து பொறுப்பு முழுக்கலும் புது பிரிவாள்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம்
ஒரு மடாதிபதியா காஞ்சி காமகோடி பீடாதிபதினு என்னென்ன ரைட்ஸ் உண்டோ அவளுக்குன்னு என்னென்ன சலுகை உண்டோ அதை எதையும் தான் வச்சுக்கல, கிளைம் பண்ணல. இவ நேர பிரசாதம் கொடுக்க மாட்டா, விபூதி குங்கும அக்ஷத பிரசாதம் எதுவும் தான் கொடுக்க மாட்டா. ஏதானும் வேணும்னால் பீடாதிபதி அவர் தான், அவர்கிட்ட தான் போய் வாங்கிக்கணும். கல்யாண பத்திரிக்கை வச்சாள் அப்படின்னால் நீங்க வைக்கிறதுலயே தேங்காயிலேயே பழத்திலேயே ஒன்ன தூக்கி கொடுப்பாளே ஒழிய இவ கல்யாணத்துக்குன்னு பிரசாதம் இவா கொடுக்க மாட்டா. வேணா அங்க மடத்திலேருந்து வாங்கிக்கணும். நீங்க ஆச்சாரிய சம்பாதனை பண்ணல, யாரு காணிக்க கொடுத்தாலும் தங்கிட்ட வைக்கக்கூடாது, மடத்துல தான் கொடுக்கணும். ஸ்ரீமுகம் கொடுக்கணும்னா இவா கொடுக்க மாட்டா, அவள்கிட்ட தான் போய் வாங்கிக்கணும், அஃபீஷியலா வாங்கிக்கணும். இப்படி ஒரு மடாதிபதிக்குன்னு என்னென்ன ரைட்ஸ் உண்டோ அது அத்தனையும் அவள்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு தான் எதையும் கிளைம் பண்ணதே கிடையாது. அதனால யாரும் தங்கிட்ட பைசா வைக்கக்கூடாது. அப்படி யாரானு ஏதானும் பண்ணணும் அப்படின்னா ஏதானும் சாமானா வாங்கி கொடுக்கல, ஏதானும் பண்ணலாமே வழி வேணுங்கிறத பண்ணலாமே வழிய இருந்த. ஆனா அவர் ஒரு பணத்தை கொண்டு வச்சிருந்தார். நான் பணமே வைக்கப்படாது வைக்கப்படாதுங்கிற ஏன் கொண்டுறான், என்ன பண்றது, எதை வேண்டாம் வேண்டாங்கிறமோ அதுதான் நிறைய வரும். நாங்கெல்லாம் வேணும் வேணும்னு ஓடுறோம், அமெரிக்காவுக்கு துரத்தி விடுவேங்கிறான். அங்கேருந்து உடனே இதை கொண்டு ஆபீஸ்ல கொடுத்து கையோட ரசீது வாங்கிக்க சொல்லு. இதுலயும் ரொம்ப பர்டிகுலரா இருப்பா, யாரு ஏதானும் 1 ரூபா கொடுத்தாலும் ஆபீஸ்ல கொடுத்து ரசீது வாங்கிக்கணும், கொடுத்துட்டு ரசீது வாங்க சொல்லு அப்படின்னு. உடனே அவர்கிட்ட கேட்டா, பாலுமா மாட்டேங்க எவ்வளவு வச்சிருக்காரு அதுல அப்படின்னு. உமக்கு என்ன, நீ தான் உங்க சம்பந்தம் இல்லைங்கிற, அப்புறம் அவர் எத்தனை வச்சா என்ன எவ்வளவு அப்படின்னு. அவ ஏதோ 4000 ரூபா வச்சிருந்தா, 4000 ரூபா அப்படின்னு, 7000மா அப்படின்னு. நாலுக்கும் 7க்குமா வித்தியாசம் தெரியாது, காது கேட்கலனாலும் 4000 அப்படின்னு. 7000 4000 அப்படின்னு, 7 7 7 இதுலத்து போயிட்டு இது என்ன அது கடா மாடுன்னா உழக்கு பால் உழக்கு பால்னா என்ன பண்றது என்ன. இப்ப என்ன இப்ப அவருக்கு 4 இருந்தானே 7 இருந்தானே, அவர் படத்தை எடுத்துனா அவைஸ் போயிட்டார், க்ளோஸ், அவ்வளவுதான் சாப்டர் முடிஞ்சது. அதுக்கப்புறம் எல்லாம் ஆகி இன்னைக்கு சாயந்தரம் உட்காந்துட்டு இருக்கா தரிசனத்துக்கு. வேற இன்னொரு செட்டு ஏதோ ஜனங்கள்லாம் வந்து தரிசனம், அதுல ஒருத்தர் என்ன பண்ணார், இதே மாதிரி தட்டுல பழத்தெல்லாம் வச்சு பணத்தை வச்சிருந்தா. இன்னைக்கு என்ன ஒரே பணமாவே வருது கர்த்தாலேருந்து, நான் வேண்டாம் வேண்டாங்கன்னு திருப்பி திருப்பி கொண்டுற அப்படின்னு. அப்ப இதையும் கொண்டு அவளை கொடுத்துட்டு ஆபீஸ்ல கொடுத்து வாங்கிக்க சொல்லு ரசீது அப்படின்னு. உடனே இவர்கிட்ட கேட்டா, இப்ப எவ்வளவு வச்சிருக்கா, இவா எவ்வளவு அப்படின்னு. இவா 3000 அப்படின்னு. இவர் கார்த்தால 4007 மூணு என்னன்னு சொல்லுவரோ தெரியாது, அதனால இப்ப முதல்லயே ஒரு முந்தி நினைச்சிட 3000 அப்படின்னா. உடனே அப்போ 4 3 7 நான் சொன்னது சரியா அப்படின்னா. அடராமா கார்த்தால 4 நன்னாதான் காதுல விழுந்திருக்கு, ஆனா செவடு மாதிரி நடிச்சு 7 7 ஏன் அப்படின்னர். இப்ப கணக்கு டேலியாங்கிறா, நான் சொன்னது சரியா, அப்ப 4 இப்ப 3 7. பாலுமாமா சொல்ல என்ன பண்றது, நீங்க டோட்டல் கலெக்ஷனை சொல்றீங்க, நாங்க அப்பப்ப வர கலெக்ஷனை தான் சொல்ல முடியும். சாயந்தரம் 3 வர போறதுன்னு எனக்கு தெரியுமா, அதனால எல்லாம் நன்னா காதுல விழுந்திருந்தது, கண்ணு தெரிஞ்சிருந்தது, எல்லாம் பண்ணியிருந்தது, ஆனா ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிச்சது. யாராலையும் முடியாது, நம்மளால என்ன பண்ணுவோம் அப்படின்னர். தெரியாத விஷயத்தையும் தெரிஞ்ச மாதிரி காமிக்கிறது தான் நம்மளோட நேச்சர். ஆனா அவ என்ன பண்ணினான், அத்தனை விஷயத்தையும் தெரிஞ்சுன்னு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிச்சதுதான். அதுக்கு எதுக்கு சொல்லுவது, அந்த ஞாபக சக்தி அந்த மறதிங்கிறதே கிடையாது. யாரு போனாலும் உடனே டேட்டாவை தட்டினாப்புல கிடு 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 கிடுன்னு வரும். இன்னும் ஆச்சரியம், நிறைய பேருக்கு அவ குடும்பத்தை பத்தி அவ குடும்ப விஷயம்லாம் தெரியாததெல்லாம் பெரியவாழ்ட போய் தெரிஞ்சுட்டு இருக்கா. யாரோ ஒருத்தர் வந்து ரொம்ப ஃபேமிலியில கஷ்டமா இருக்கு, ஏதோ வந்து என்னமோ ஜோசி எல்லாம் பார்த்தோம் எல்லாம் பார்த்தோம், ஏதோ ஸ்திரீ சாபம் ஸ்திரீ சாபம்னு சொல்றா, என்ன என்ன புரியல, அதுக்கு என்ன பண்ணின்னு தெரியல, என்ன பண்ணினான்னு தெரியல ஆத்துல அப்படின்னு. அதுக்கு பெரியவா சொல்றா, அங்க கொள்ளு தாத்தா உங்க கொள்ளு பாட்டி அப்படின்னு ஏதோ கதையை சொல்லி
அந்த கொள்ளுபாட்டி எப்படி செத்து போனா உனக்கு தெரியுமோன்னு. நான் கொள்ளுபாட்டியே பார்த்து கிடையாது, அவள் செத்து போனது எப்படி தெரியும் தெரியலன்னா. அப்புறம் வேற சொல்ற, ஏதோ கணத்துல விழுந்து சூசைட் பண்ணிட்டு இருக்கா, இது தெரியாது. இது சொல்ற ஹிண்ட் தான் கொடுப்பா, உடனே ஓப்பனா உடனே சொல்ல மாட்டா. சொன்னா இவருக்கு புரிஞ்சுருத்தோம், இப்போ ஏதோ ஸ்திரீ சாபம் ஸ்திரீ சாபம்னா என்னன்னு புரிஞ்சுருத்தோம். இவா ஏதோ ஏதோ சுமங்கலியா போயிருக்கா, பிரமாதமா ஆஹா ஓன்னு நினைச்சுட்டு இருக்கா. ஆனா எப்படி போனாங்கிறது யாருக்கும் தெரியாது. இவா சொல்றான் வேடிக்கை என்னென்ன, அந்த கொள்ளு பாட்டி இவரே பார்த்தது கிடையாது. இப்படி எந்த ஃபேமிலியில இருந்தாலும் ஒருத்தருக்கு வந்தாரு, ஏதோ குலதெய்வத்துக்கு நீ பண்றது இல்லை அதனாலதான் உனக்கு சிரமம் வருது அப்படின்னு ஏதோ பார்த்துட்டு வந்து கேட்கிறா. இவளுக்கு சொன்னான், இவள் பாலக்காட்டிலேருந்து வந்திருக்கா, என்ன குலதெய்வம்னு தெரியல, என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு புரியல. பெரியவாள்கிட்ட வந்து சொல்றா உடனே, உங்க தாத்தா பேர் என்ன அப்படின்னா, ஏதோ வைத்தியநாத சர்மா. அப்புறம் உனக்கு, எனக்கு வைத்தியநாத சர்மா அப்படின்னா. இப்படி வீட்டில் என்ன பண்ணினான்னா, உங்க சித்தப்பாவத்துல வாத்துல இப்படின்னு ஏதோ அவ குடும்பத்துல க்ளோஸா இருக்கு வாழ்க்கை வாழ்க்கை கிட்ட வாழ்க்கை கிட்டா ஒரு அஞ்சு நிமிஷத்துல என்ன பண்ணிட்டார், ஒரு ஏழு எட்டு வைத்தியநாதனா வாத்துலேருந்து எடுத்துட்டா. பேர் வேறு இது, ஆமா பேர் இது, ஆனா சர்மா அது பேர் இது, இப்படி எல்லாம் பார்த்தா ஒருத்தருக்கு பேரே இருந்தது இப்படி எல்லாம் இருந்து. இப்போ வீட்டுல திருப்பி திருப்பி வைத்தியநாதன் வைத்தியநாதன் வருது அப்படின்னா, எந்த ஊர் சாமின்னா, எந்த ஊர் சாமி வைத்தீஸ்வரன், அதுதான் குலதெய்வம் அப்படிங்கிற. இந்த பாலக்காட்டுல இலக்காட்டுல இருக்கிற எல்லாருமே முன்னாலேயே சொல்லிக்கோ, கேரளாவில் இருக்கிற அத்தனை பேரும் தமிழ்நாட்டிலேருந்து மைக்ரேட் ஆனவாதான், ஊர் பேர்லேருந்து எல்லாம் இருக்கும். இங்க ஒரு தஞ்சாவூர் ஜில்லால நெல்லிச்சேரி இருந்துன்னா அங்க ஒரு நெல்லிச்சேரி இருக்கும், இங்க ஒரு ஊர் இருந்துன்னா அங்க ஒன்று இருக்கும், எல்லாம் திருப்பி திருப்பி அங்கேயே தான் இருக்கும். இங்க ஒரு சிவபுரம் அங்க ஒரு சிவபுரம். அதான் வைத்தியநாத சுவாமி போய் கோயிலுக்கு போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போகும்னு அவர் சொல்றார். இத்தனை வரைக்கும் ஆத்துல இத்தனை பெரியவா இருந்திருக்கா, எல்லாம் பண்ணியிருக்கா, குலதெய்வம் என்னன்னு தெரியாதே, நாங்களும் காலம் தேப்பம் பண்ணணும், அதுக்கு எங்க வந்து காஞ்சிபுரம் போக வேண்டியிருந்தது. இப்படி யாருக்கு என்ன ஒரு பெரிய சந்தேகமா இருந்தாலும், தீர்க்க முடியாத சந்தேகமா இருந்தாலும் கேட்கறதுக்கு ஒரே இடம் காஞ்சிபுரம், ஒரே பீடம் காமகோடி பீடம், ஒரே ஆளு பெரியவா அப்படி இருந்தது. இது மாதிரியா எல்லாத்திலையும் சிண்டுப்பா, இதுதான் மெமரி. ஒரு தம்பதிகள் சதாபிஷேகம் ஆகி வந்திருக்கா, வந்து நமஸ்காரம் பண்ணா பெரியவாள்கிட்ட ரொம்ப எல்லாம் பேசியிருந்தா பேசியிருந்தா ஊரை பத்தி பேச்சு இருந்தது. இன்னும் கிராமத்திலே தான் இருக்கா, வீடு இருக்கா, எல்லாம் இருக்கு சொன்ன. எந்த ஊரும் என்ன ஆனதாண்டா வரும் அந்தாண்டாம், எந்த தெரு அப்படின்னா, ஏதோ வடக்கு தெரு அப்படின்னா, வடக்கு தெருவா, வடக்கு தெருவா என்ன அப்படின்னு. நீ வேடிக்கை என்னன்னா, எந்த ஊர்ல யாரு எதை சொன்னாலும் உடனே தெரு அட்ரஸ்லேருந்து சொல்லுவா. நீங்க ஏதோ இந்த ஊருக்காரா அந்த ஊருக்காரா நம்மளா இருந்தா என்ன மிஞ்சி மிஞ்சி பண்ணா ஊர் பேர வேணா காலையில விழுந்திருக்கும். எந்த தெரு எந்த வீடு உடனே சொன்னா, தெக்கு பக்கத்துல தென்னண்ட இதுல இருக்கிறதுல கடைசி வீடு நீனா, இந்த வாசல் பெரிய வாதாமரம் இருக்குமே அந்தாமா அப்படின்னா. அந்த மாமி சிரிச்சுனே, ஆமா ஆமா அதே தான் அதே தான் அப்படின்னா. உங்க காலத்துல வந்து நான் நாலு நாளைக்கு பூஜை பண்ணியிருக்கேன், உனக்கு தெரியுமோ? எனக்கு தெரியாது அப்படின்னா. ஏன் அப்படின்னா, இல்ல எனக்கு கல்யாணம் ஆகல, அப்போ இவரே குழந்தையா இருந்தார் அதனால எனக்கு கல்யாணம் ஆகல, அப்பதான் வந்துட்டு போயிருக்கா அப்படின்னா. உங்க மாமியார் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், மாமியார் அடிக்கடி சொல்லுவோம், நம்ம காலத்துல பெரிய வந்திருக்கா பூஜை பண்ணியிருக்கா பூஜை பண்ணியிருக்கான்னு. வீடெல்லாம் அப்படியே இருக்கோ மாறி இருக்கோ, என்ன கிராமத்து வீட்டுல யாரு இனிமே அடிச்சு அடிச்சு மாத்த போறா, அப்படியே தான் இருக்கு. இந்த கொள்ளரேழியில ஒரு பெரிய பத்தாயம் இருக்குமே அப்படின்னு, அதாவது நெல் போட்டு வைக்கிறது களஞ்சியம்பா பத்தாயம்பா என்ன இருக்கு. அப்புறம் அந்த வாசரேழியில ஒரு புஸ்தக பீரோ இருக்குமே என்ன, உங்க மாமனாரோட அப்பா நிறைய புஸ்தகம் எல்லாம் படிப்பார், அந்த புஸ்தக பீரோ இருக்கும், அதுல வந்து நிறைய நாவல்லாம் இருக்கும், மதன காமராஜன் அது இது நாவல் புஸ்தகம் எல்லாம் இருக்கும். அப்படி இப்படின்னு ஏதோ இந்த வீட்டுல இனிமே கொள்ளரேழியிலே இருந்து ஆரம்பிச்சு வாசரேழி வரைக்கும் எல்லாத்தையும் வர்ணிச்சா, அது அப்படிதானே இருக்கு இது அப்படிதானே இருக்கு. அந்த மாமிக்கு ஒரே வெக்கம் சிரிப்பு என்ன அப்படின்னு. அப்புறம் அந்த அம்மா சொல்ற, நானும் கல்யாணம் ஆகி 60 வருஷம் அந்த வீட்டுல குப்பை கொட்டியிருக்கேன்,
இந்த வாசரிகளுக்கு புஸ்தக பீரோன்னு சொன்னதோட சரி அதுக்குள்ள திறந்து கூட பார்த்தது கிடையாது. ஆனா மூணு நாள் வந்தவர் இத்தனையும் சொல்றார். எப்போன்னர் 40 வருஷத்துக்கு அப்புறம். அப்படின்னா எங்கேயோ ஒரு கிராமத்துல இருக்கிற ஊர்ல ஒத்தராத்துல இருக்கிறதெல்லாம் இந்த பயோடேட்டா குழக்கமிக்கிறதுன்னா இவரோட ஞாபக சக்தி என்னன்னு சொல்றது. அப்படி ஒரு ஞாபக சக்தி இருக்கும். அப்படி இருக்க விடுவா சத்தாராங்கிற இடத்துல இருந்தா இந்த பைங்கானாடு சசியல் 100 கணக்கான புஸ்தகம் எழுதியிருக்காரு. அப்படின்னு ரொம்ப அபூர்வமான புஸ்தகம் எல்லாம் எழுதியிருக்காரு. அதுல சில புஸ்தகத்தை பிரிண்டே பண்ணல, அது பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு மடத்துல அதுக்கு ஒரு கமிட்டி இருந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டா. அதுல எஸ் வி ராதாகிருஷ்ண சாஸ்திரிகள் அப்படின்னு திருச்சியில இருந்த ஸ்ரீரங்கத்துல பெரிய வித்வான், சிமிழி வெங்கட்ராம சாஸ்திரிகள் அப்படின்னு அவன் அப்பா மகா வித்வான். இவ இந்த எஸ் வி ராதாகிருஷ்ண சாஸ்திரி இவரோட தம்பி சுவாமிநாத ஆத்திரேயன் அப்படின்னு தஞ்சாவூர்ல இருந்து இவெல்லாம் மகா வித்வான் பண்டிதர்கள். மடத்துல பெரியவாளோட அப்படி பக்தி பிரியம். அதுல இந்த எஸ் விஆர மெயினா போட்டிருக்கா, போட்டு இந்த புஸ்தகத்தை கொஞ்சம் பிரிண்ட் பண்ணா தேவையில்லை அப்படின்ட்டு. இவர விருத்தமணி மாலா அப்படின்னு ஒரு புஸ்தகம் இந்த பைங்கானாடு சாஸ்திரி எழுதினது. அதை இவரை போட்டு எல்லாம் ஸ்கிரிப்ட் எல்லாம் தெரியா பண்ணி ப்ரூஃப் பாக்குறதே இந்த அர்த்தத்துல ஒரே ஒரு ஸ்லோகத்துல ஒரு இடம் வருது. அந்த ஸ்லோகத்துக்கு இவரால அர்த்தம் பண்ணவே முடியல, என்னமோ மாதிரி இருக்கு, இவருக்கு புரியல. ஒரு கால இந்த வார்த்தை கருத்த மாறி போயிட்டா ஏதாவது காப்பி கிப்பி யாராவது எடுக்கிறதே தப்பா எழுதியிருக்காளா என்ன ஏதுன்னு புரியல, அதனால நிக்கிறது. இதோ புக்கை போடணும் போனோம்னு வேலை அவசரப்படுத்த என்ன பண்ணு தெரியல. அவ சொன்னா நீங்க திண்டாடவே வேண்டாம், முதல்ல பெரியவாழ்கிட்ட போய் கேளுங்கோ, இதுதானே கரெக்ட் பண்ணும்னா அவள்கிட்ட போய் கரெக்ட் பண்ணாங்க. உடனே எடுத்துன்னு வந்தேன். எடுத்துன்னு வந்தா விருத்தமணி மாலை என்ன ஆயிருக்குன்னு எல்லாம் பண்ணி இன்னைக்கு பண்ணியாச்சு. ஆனா ஒரு இடம் மட்டும் நிரடுறது இந்த ஸ்லோகத்துல, அது என்ன? நானும் ஆனை மட்டும் ட்ரை பண்ணி பாக்குறேன், அது அர்த்தம் வரமாட்டேங்கிறது. என்ன என்ன வரல எது சொல்லு அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை சொன்னா இல்லையே சரியா தானே இருக்கு அப்படின்னு. இவர் பார்த்து சரியா இருக்கா, பின்ன எப்படி இது பதம் பிரிக்கிறது என்ன அர்த்தம் பண்றதுன்னே புரியாத இருக்கே அப்படின்னு. உடனே அப்ப சொல்ற பிரிவா, நீ எப்படி பதம் பிரிச்ச அப்படின்னா பிரிச்சு காமிச்சிடும், அதான் அர்த்தம் இல்ல அப்படின்ட்டு. உடனே அதாவது சுக்குமோ உலகி தீ பிலின்னு பிரிச்சாக்க எங்கேருந்து வரும்? அத பிரிக்கபடி பிரிச்சா சொல்லிட்டும் சொல்ற என்ன அர்த்தம் தெரியுமோ இல்லையோ அப்படின்னா, அது என்ன அர்த்தம் அப்படின்னா அம்பாளை பத்தி, அது அம்பாள் மேல பண்ணின ஸ்தோத்திரம் அது விருத்தமணி மாலான்னு. அதுல பைங்கானாடு சசிகள் ஏ பராசக்தி உன்னை உபாசிக்கிறவன் ஒரு நாளும் கையில சொம்ப தூக்க மாட்டான் அப்படின்னு. அல்ல சொம்ப தூக்குறதுன்னா சிலோஞ்ச விருத்தி அப்படின்னு பேரு. அது இஞ்சவர்த்தி இஞ்சவர்த்தி அப்படிங்கிற இஞ்சவர்த்தின்னா சாப்பாட்டுக்கு இல்லாதவா எடுத்துன்னு போறதுக்காக. என்ன பண்ணுவான் அப்படின்னா வயல்ல அந்த களத்து மேட்டுல அத்தனையும் வாரின்னு எடுத்துன்னு போக மாட்டேலாம், வேணும்னே கொஞ்சம் விட்டுட்டு போயிடுவா. ஏன்னா இது பாப்பான்லாம் வந்து பொறுக்கிக்கிறதுக்காக. பெரியவா சொல்ற பொறுக்கி தின்னி பாப்பா, பாப்பான்னா பொறுக்கி திங்கணும். அதுக்கு பேர் தான் உஞ்சவர்த்தின்னு பேரு. அதாவது மீதி இருக்கிறத பொறுக்கிக்கிறது, அவ விட்டுட்டு போறது பொறுக்கிக்கிறது. அது அப்புறம் இஞ்சவர்த்தி இஞ்சவர்த்தின்னு இப்ப என்ன ஆயிடுத்துன்னு கலெக்ஷனுக்கு ஒரு சொம்ப மாட்டின்னு வெள்ளிச்சொம்பு வேற. அடுத்து இதைத்தான் அவர் பைங்கான ரிசர்ச்சியில் ஒன்ன போய் உங்க காலில் விழுந்தவனுக்கு உனக்கு ஒரு பூ போட்டவனுக்கு கையில சொம்பா தூக்குவான், தூக்க மாட்டான். ஏன்னா நீ இன்னும் அங்க ஃபில்அப் பண்ணிடுறவா அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடு, ஆட்டோ கிரெடிட் ஆயிடுறது. அதனால ஒரு நாளும் அவ உஞ்சவர்த்தி எடுக்கிற ஸ்திதியே வராது அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம் ஆயிடுறது. இத சொன்னா இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்ப சொல்ற பெரியவா வந்து எனக்கு இன்னும் அவர் பாடம் சொல்லி கொடுத்து அப்படியே காதல் ஒழிச்சுன்னு இருக்கு. பைங்கானாடு சசிகள் இந்த பாடல்லாம் சொல்லி கொடுத்தது இன்னும் என் காதல் அப்படியே ரீங்காரம் விட்டுருக்கு. இந்த எஸ்விஆர் இதை சொல்லிட்டும் லிட்டரலி அழுவர். என்ன அப்ப சொல்றதே, பெரியவாளுக்கு 89 வயசு, இவ படிச்சது மிஞ்சி போனா 16 வயசு 17 வயசுல பைங்கானாடு சசிகள் பாடம் சொல்லி கொடுத்துருக்கலாம். அப்படின்னா 70 வருஷத்துக்கு அப்புறம் கூட பாடம் படிச்சது அப்படியே காதல ஒலிச்சுருக்குன்னு
இப்படிதான் அவர் எனக்கு இதை சொல்லி கொடுக்கறது, எப்படி தனக்கு இதை வியாக்கியானம் பண்ணினாருங்கிறதையும் சொல்லி காமிச்சு. அதுதான் சர்வஜ்ஞன். மறதிங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. இப்படி வேதமா இருக்கட்டும், சாஸ்திரமா இருக்கட்டும், புராணமா இருக்கட்டும், இதிகாசமா இருக்கட்டும், எந்த ஒரு சப்ஜெக்டா இருக்கட்டும், மெடிசினா இருக்கட்டும், லாவா இருக்கட்டும், சங்கீதமா இருக்கட்டும், சமையலா இருக்கட்டும், சாப்பாடா இருக்கட்டும், நாட்டியமா இருக்கட்டும், ஓவியமா இருக்கட்டும், சித்திரமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் எல்லாத்துலயும் மாஸ்டர், மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ் சர்வஜன். மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ்னாலும் என்னென்ன அந்தந்த சப்ஜெக்ட்ல இதுக்கு மேல இன்னுமே ஆழ அகலத்தை பார்க்க முடியாது அப்படிங்கிறாப்புல இருக்கும். இப்படி சொல்றவாள்லாம் யாருன்னர் ஒண்ணும் தெரியாதவா சொல்லல, அந்தந்த துறையில பெரிய மாஸ்டர்னு பேர் வாங்கினவாள்லாம் சொன்னது. அவள்லாம் பெரியவாள்கிட்ட போயிட்டு வந்தா, அவ சப்ஜெக்ட பத்தி பேசிட்டு வந்தா, எல்லாரும் சொல்லிட்டு வருது, அப்பா என்னதான் இருந்தாலும் பெரியவாள்கிட்ட போனா தனி ஆனந்தம் தான், அது என்ன தெரியாத விஷயம்லாம் அப்படி சொல்லித்தரா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாத விஷயம் யார்ட்டையான அவமானப்பட்டா வெளியில வந்து சொல்லுவோமோ? அங்க போய் கேள்வி கேட்டு திரு திருன்னு மூச்சேன் அசடு வழிஞ்சேன் அப்படின்னு யார்ட்டையான வந்து சொல்லுவோமோ? சொல்லவே மாட்டோம். யாரானு அப்படி மாதிரி நினைச்சுன்னு விட போறாளுன்னு கேட்ட ராணு மட்டும் கடி கிடிக்கு இப்படி போட்டார், நானும் ஒரு கை பார்த்துட்டேன் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் வேடிக்கை என்னன்னு, இங்க பெரியவாள்கிட்ட இப்படி போனவா மட்டும் அவளே முதல்ல எழுதுவா நியூஸ் பேப்பர்ல, என்ன தெரியுமோ இல்லையா ஆச்சு காஞ்சிபுரம்னா பெரியவா கேட்டா திரு திருன்னு முடிச்சேன் அப்படின்னு. ஏன் மற்றவாள்கிட்ட அவமானப்பட்டா நமக்கு வெக்கமா இருக்கு, அதே அவமானம் தானே ஏற்படுத்தியிருக்கார், ஏன் வெக்கமா இல்லைன்னு? இது அவமானப்பட்ட இடம் ஈஸ்வரன். காலத்துக்கு அழுத்தினாலும் யாரு அழுத்தினான்னு பகவான் நைய பாதத்தை வச்சு பாதாளத்துக்கு தள்ளினான். அதனால மகாபலி என்ன பண்ணான்னு சுக்கராச்சாரியர் வான் பண்ற, இந்த குள்ளனை பார்த்து நம்பிடாத வந்திருக்கிறவ அயோக்கியம், உபேந்திரன் வந்திருக்கான், தேவர்களுக்கே சகாயம் என்றுதான் அவனோட வேலை, உன்னோட ஐஸ்வர்யம் அத்தனையும் அழிக்கிறதுக்காக ஒன்னு ஒண்ணுமில்லாத மன்றத்துக்காக வந்திருக்கான், கொடுத்துடாத அப்படிங்கிற. அப்ப மகாபலீஸ்வரர் இந்த அப்படியா அப்படின்ட்டு, அப்ப நான் அவனுக்கு தான் கொடுப்பேன். ஏன்னர் அண்ட சராச்சரத்தையும் அஷ்டலட்சுமி மாறல வச்சுனுக்குறோம், மூணடி மண்ணுக்கு எங்கிட்ட வந்து கையேந்திரான், இதை விட அவனுக்கு அவமானம் உண்டாங்கிறான். அப்பேற்பட்டவனுக்கு கொடுத்தேங்கிற பெருமை ஹிஸ்டரியில எனக்கு இருக்கணும். எல்லாரும் அவன்கிட்டேருந்து வாங்கிட்டு இருக்கா, பகவான் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காரு, எல்லாரும் வாங்கிட்டு வா லிஸ்ட் தான் இருக்கு. அப்பே ஏற்பட்ட பகவானுக்கும் கொடுத்த ஒருத்தன் மகாபலி இருப்பேன், கொடுப்பேன். அந்த குரு வாக்கியத்தை மீறினத்துக்காகத்தான் தண்டனை கொடுக்கிறாரு. இவர் எதுக்காக கொடுத்தாருன்னு, மெனக்கிட்டு ஒரு ஆச்சாரியன்னு வச்சிருக்கு, அவர் சொல்றாருன்னா அவருக்கு ஒரு மதிப்பு வேண்டாமோ? அந்த குரு வாக்கியத்தை மீறினா என்னன்னு கீழே போக வேண்டியதான். அதுல பாதாளத்துக்கு அப்படி குட்டுப்பட்டாலும் மோதிர கையால குட்டு பண்ணும், அது பெருமை. அதை போல நம்மளுக்கு நம்மளோட அறியாமைய எங்க வழிபட்டாலும் பெரியவாச நதியில வழிபட்டதுனால் அதுவே நமக்கு ஒரு பெரிய பூஷணமா இருக்கு, பெருமையா இருக்கு. எம்எம் இஸ்மாயில் அப்படின்னு நீதி அரசரா நீதிபதியா இருந்தவர், கம்பராமாயணத்துல அத்தாரிட்டி, கம்பராமாயணம்னா அத்தாரிட்டியா இருந்தவர். அவர் தன்னோட அனுபவத்தை சொல்ற, இந்த பெரியவா ஒரு நாளைக்கு அவர்கிட்ட பேசினுக்கிறதே சொல்றான், இந்த பாம்புன்னு தாண்ட முடியல, பழுதுன்னு மோதிக்க முடியல அப்படின்னு ஒரு வச்சனம் இருக்கும் இல்லையோ? ஆமா, இதோட அர்த்தம் என்ன? வேற ஒண்ணும் இல்லை, பாம்பு ஒண்ணு ஏதோ இருக்கு, இப்படி நெளிஞ்சின்னு கிடக்க போற வழியில பார்த்தா, இந்த நெளிஞ்சின்னு இருக்கிறது பார்த்தா பாம்பு மாதிரி இருக்கு. ஆனா புத்தி சொல்றது, இந்த இடத்துல எங்க பெங்களூர்ல ஹைவேஸ்ல எங்கேருந்து பாம்பு வரும், இது வரத்துக்கு சான்ஸ் இல்லை, அதனால இது கயிறா தான் இருக்கும் அப்படின்னு தோன்றது. சரி, கயிறுன்னு காலை வைக்கலான்னா பயமா இருக்கு, நம்மளோட போறாத வேலை ஏதாவது பாம்பா இருந்து போட்டுன்னு போட்டுருத்துனா என்ன பண்றது? அதனால இப்ப இதை தாண்டி போறதா முதிக்கிறதா சந்தேகமா இருக்கு. ஏன் அப்படின்னு வேற ஒண்ணும் இல்லை, வெளிச்சம் இருக்கு ஆனா ஒழுங்கா இல்லை, அவ்வளவுதான்.
போதிய வெளிச்சம் இல்லை. வெளிச்சமே இல்லைன்னா இது கயிறும் தெரியாது, பாம்பு இருக்குன்னு தெரியாது. அது ஏதோ ஒண்ணு இப்படி நெடிஞ்சு இருக்கிற அளவுக்கு தெரியறது வெளிச்சம் இருக்கு, ஆனா அது பாம்பா கயறான்னு நன்னா தெரியறாப்புல போடுறமான வெளிச்சம் இல்லை. இந்த அரோகர வெளிச்சம் இருக்கிறதுனாலதான் டவுட் வருது. இதைத்தான் பாம்புன்னு தாண்டமில்லை, பழுதுன்னு மதிக்கவில்லை. இது எதுக்கு உதாரணம் அப்படின்னா, அதை போலதான் இந்த பிரபஞ்சத்தை, இந்த உலகத்தை, இத நெஜம்னு நம்பிண்டு நாம இருக்கிறதா, இல்ல இதெல்லாம் மாயேன்னு ஒதுக்கிறதான்னு புரியல. பார்த்தா பிரத்யட்சமா என்னமா பிரமாதமா எல்லாம் இருக்கிறாப்புல இருக்கு, திடீர்னு பார்த்தா நாலு கருத்தால பார்த்தா ஆளை காணுங்கிறா. ஒண்ணும் இல்ல, பூமி அப்படின்னு ஒரு ஆட்டம் காண்றது அவ்வளவுதான். அத்தனையும் போயிடுது, 100 மடியும் உள்ள 200 மடியும் எல்லாம் போயிடுறது. ஒரு சமுத்திரம் என்னென்ன 12 அடி எழும்பினோடனே அவ்வளவுதான், ஊரே காணும், க்ளோஸ், சுனாமிங்கிறா. எங்க போச்சு இது, என்ன நம்புறதா இல்ல நம்பாத இருக்கிறதா? சரி, இதெல்லாம் போயிடுங்கிறதுக்காக ஒண்ணுமே இல்லாதையும் இருக்க முடியுமா? இருக்க முடியல. அதை போலதான் இந்த மாயாலோ ஏன்னர் மாயைங்கிற அந்த இருட்டு அரகுர வெளிச்சம், அதுதான் அஜ்ஞானம்னு பேரு. அந்த அஜ்ஞானம்ங்கிற இருட்டுல அரகுர வெளிச்சத்துல இருக்கிறதுனால ஏதோ அறிவு இருக்கு, ஆனா அது பூர்ணமா இல்லை, ஒழுங்கா இல்லை. அதனால இதை என்ன நம்பவும் புரியறது தான், நம்பாதையும் இருக்க முடியலான்னு தெரியல. அப்ப என்ன பண்ணும்னர், அது பாம்பா கயிறான என்ன ஒரு டார்ச் எடுத்து ஜம்முன்னு அடிச்சிட்டோம்னா இது என்ன கயிறா பாம்பான்னு தெரிஞ்சிருப்பது. அதை போலதான் ஒரு ஆத்ம ஜானம்ங்கிற ஜோதி கிளம்பி எடுத்துனால், வெளிச்சம் வந்து எடுத்துனா அப்ப இது புரிஞ்சிடும், இந்த பிரபஞ்சம் மாயா, இது நம்பலாமா நம்பப்படாதா, எது சாஸ்வதம் எது அநித்தியம்ங்கிறது தெரிஞ்சிடும். அந்த ஞான ஒளி வரணும். தீப மங்கள ஜோதி நமோ நமோ, அந்த ஜோதி தெரியணும். இதுதான் இந்த வேதாந்த தத்துவத்தை தான் இப்படி ஒரு பழமொழியா சொல்றா. இதெல்லாம் அவரே எக்ஸ்பிளைன் எல்லாம் மட்டும் அப்புறம் கேட்கிறா. அது சரி, எதுக்காகிட்டேன்னா இதை சொல்லி இந்த உதாரணத்தை காமிச்சு ஏதான கம்பர் பாடி இருக்காரோ ஒன்று. அவர் பார்த்தார், அடராமா இதுக்கு தான் வந்தாரா, இது பாம்பு பழுது என்னமோ கேட்க போறாராக்கும்னா, இது கேட்டோடனே என்ன ஆயிடுத்துனர், கம்பராமாயணத்துல 7 காண்டத்துல இத்தனை பாட்டுல எங்கன்னு சொல்றது. இவ கேட்டதுல இருந்தே அவர் அனுமானம் என்று, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பெரியவாளோட பழகி பழகி நமக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சிடும் அவளோட குணம். இது இருக்கோன்னு கேட்டாலே இருக்குன்னு அர்த்தம் அங்கேயோ, ஏன்னா இல்லாத சம்மந்தமே இல்லாத அந்த சப்ஜெக்டே வரமாட்டார். இருக்கு, ஆனா இப்ப சட்னி ஞாபகம்ல பாக்கணும்னர், பாக்கலாமா? எதுல பாக்குறது? பாலகாண்டத்துல பாக்குறதா, அயோத்தியா காண்டத்துல பாக்குறதா? பெரியவா சொல்ற சுந்தரகாண்டத்து முதல் பாடல் என்ன, நீ ஆரம்பமே என்ன, அலங்களில் தோன்றும் பொய்மை அறவு என்ன அப்படின்னு சுந்தரகாண்டம் ஆரம்பிக்கிறதையே கம்பராமாயணம் இப்படிதான் ஆரம்பிக்கிற. அதாவது அலங்களில் தோன்றும் பொய்மை அறவு என்ன அப்படின்னா, அலங்கல்னா மாலை, பொய்மை அறவுன்னா அந்த மாயையில பாம்பா இருக்கிறது, அதாவது ரஜ்ஜு சர்ப்பம், அதாவது பாம்பு கயிறு. இதைத்தான் ஆரம்பிச்சு இந்த உதாரணத்தோடயே பாட்ட ஆரம்பிச்சு, அதை போலதான் என்ன பண்ணினான்னர், பரம்பொருளான ராமன் கையில ஒரு வில்லை ஏந்துண்டு இந்த லங்கையை அழிச்சு கட்டுறதுக்குன்னு வந்தான் அப்படின்னு அதை ஆரம்பிக்கிறார். இது எதுக்கு இப்ப இந்த உதாரணத்தை காமிச்சு கம்பராமாயண பாட்டை கேட்கணும் அப்படின்னா, அப்புறம் அவர்கிட்ட சொல்ற இந்த பாட்டு இப்ப எடுத்தாச்சு ஞாபகம் வந்துடுத்து, கரெக்ட் இதுதான் இல்லை, இதுல என்ன விசேஷம் என்ன புரியல. உடனே சொல்ற, பரம வைஷ்ணவர் தெரியுமோ கம்பர் அப்படின்னார், சடகோபர் அந்தாதின்னு நம்மாழ்வார் மேல அந்தாதி பாடினவர், ரொம்ப பரம வைஷ்ணவர், வைஷ்ணவ சித்தாந்தத்துல அவ்வளவு ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவர். அப்பேற்பட்ட விசிஷ்டாத்வைதி ராமரை பத்தி சொல்றதே என்ன பண்றார், சுத்த அத்வைத சுரூபமாவே சொல்றத பத்தியோ அதுல அப்படியே அப்படியே வர்ணிக்கிறார். அந்த பாட்டு ரொம்ப அபூர்வமா இருக்கும், பரம அத்வைத தாத்பரியத்தை அப்படியே புழிஞ்சு எடுத்தாப்புல இருக்கும். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நீதிபதிக்கு. ஆமா அப்படின்னு அதுக்கு தான் கேட்டேன், நீங்க எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்கீங்க ராமாயணம் எல்லாம், அதனால எப்படி எல்லாம் இந்த ராமாயணத்துக்குள்ள எப்படி எல்லாம் விஷயம் இருக்கு அப்படின்னு தெரியுது. அவரையும் அறியாத தன்னோட இஷ்ட தெய்வமான ராமனஸ்வரத்தையே என்ன ஆயிடுத்துனர், பரம அத்வைத சுரூபமாவே சொல்லிட்டார்னா இது சத்தியம் இல்லையோன்னா, நம்மளை அறியாதே சத்தியத்தை தானே பேச முடியும்.
நிஜமாவே அவர் மெய் செலுத்து போனார். அவன் அவர் பின்னால இதை சொல்லிட்டு சொல்றார், தினமும் ராமாயணத்தை பேசிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம், படிச்சிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனா இந்த பாட்டுல, இந்த பாட்டுக்கு எத்தனையோ தரம் அர்த்தம் பண்ணியிருக்கு, வியாக்கியானம் பண்ணியிருக்கு, எல்லாம் பண்ணியிருக்கு. ஆனால் இப்படி ஒரு ஆங்கிள் பார்க்கணும்னு இப்பதான் தெரிஞ்சது பெரியவா சொல்லி அப்படின்னு. இது எப்படி பெரியவா ஒரு விஷயத்த பாக்குறான், வெறும் அதோட வார்த்தையா அர்த்தத்தை மட்டும் எடுத்துன்னு பாக்குறது இல்லை, எவ்வளவு ஆங்கிள் பாக்குறா, எப்படி எல்லாம் பண்றா அப்படின்னு ஆச்சரியமா இருக்குன்னு சொல்ற. அதுக்கப்புறம் சொல்ற, இத்தனால ஏதோ கம்பராமாயணம் கொஞ்சம் படிச்சிருக்கோம்னு நினைச்சேன், அதுக்கப்புறம் தான் தோணித்து ஒழுங்கா படிக்கணும்னு. இத்தனால படிச்சிருக்கோம் எல்லாரும், ஆனா ஒழுங்கா படிக்கணும். எப்போன்னு இவர்கிட்ட போய் பார்த்தாதான் தெரியும். அவர் சொல்ற, இவ ஆயுசுல கம்பராமாயணத்துல எத்தனை தரம், ஒரு தரம் திருப்பி பார்த்திருப்பாளா, ரெண்டு தரம் திருப்பி பார்த்திருப்பாளா தெரியாது. ஆனா இவாளோட ஆங்கிள் எப்படி இருக்கு, நம்ம தினம் கம்பராமாயணத்தோடயே பழகிறவாளோட நம்மளோட ஞானம் எவ்வளவு இருக்கு, இதுதான் வித்தியாசம். நம்ம என்ன பண்ணோம், இருக்கிறத வச்சுன்னு ஓட்டுவோம், அவ்வளவுதான். இன்னொரு ராமாயண பிரவச்சனகர்த்தா வந்தார், அவர் சுந்தரகாண்ட எக்ஸ்பர்ட். அவர் 100வது சுந்தரகாண்டம் பண்ண போறார். அதுக்கு பெருசா பத்திரிகை எல்லாம் அடிச்சுன்னு பெரிய அனுகிரகம் வந்து வச்சார். பார்த்தா இந்த படிக்கிறது மட்டும் என்னன்னு, பிக் நோட்டீஸா இருந்தா கூட விழுந்து விழுந்து படிப்பா. அது ஒரு தினம் இப்படி படிச்சு, அப்புறம் தலையில பிடிச்சு நேரம் பிடிச்சு கீழே வச்சுட்டு, அப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு திருப்பி பார்த்து பிரயாசம். எப்போ 90 வயசுக்கும் ராத்திரி அந்த மேனாக்குள்ள உட்கார்ந்துட்டு எல்லாரும் படுத்துனதுக்கு அப்புறம் அந்த டார்ச் அப்படி இடிக்கிண்டு, டார்ச் அடிச்சுட்டு இருக்கிற புஸ்தகம் எல்லாம் படிச்சுட்டு, மாலை மறுசு தினகரன் அது இது ஒரு பாக்கே பாப்பி இருக்காது. கண்டதும் கற்க பண்டிதனாவான் அப்படின்னு இவருக்கு படிக்கிறது ஏதோ பிரிண்ட் ஆயிருந்துன்னா படிக்கணும், அவ்வளவுதான். பிரியாசம் இவெல்லாம் நடுப்பு நடுப்பு பாலமா பரீட்சைக்கு படிச்சது போறோம் படுத்துக்கணும் அப்படிம்பர். இவன் நாளைக்கு பொழுது முடிஞ்சா ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறாப்புல என்னமோ அப்படிதான் படிப்பா. எல்லாத்தையும் படிச்சுட்டு ஒரு காமணி 20 நிமிஷம் படிச்சுட்டு அப்புறம் வச்சுட்டு, நீ என்ன பண்ண போற அப்படின்னா, அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுத்து. இத்தனை பத்திரிகை படிச்சாரோ இல்லையோ, அதான் என்ன பண்ண போறதுங்கிறதுக்கு தானே பத்திரிகை கொடுத்துருக்கு. ஸ்ரீமத் பாகவத சப்தாகம், பிரிவா சரித்திர சப்தாகம் எல்லாம் வாட்ஸ்அப்ல அடிச்சா என்ன உண்டு, அப்புறம் திருப்பி என்ன பண்ண போற உங்கத்துல என்ன கோவம் தானே வரும். தெரியாதவன் பார்க்காதவன், ஓ பா அப்படியா, நான் பத்திரிகை பார்க்கல அப்படின்னு கேட்டா நியாயம். விழுந்து விழுந்து பத்திரிகை முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ண போறேன்னா என்ன அர்த்தம், வேற ஒண்ணும் இல்ல, அதான் கும்போணம் கொசும்பு கிண்டல் அவரை குத்தர. ஏன் அப்படின்னர், அந்த பத்திரிகையில கணேச சர்மான்னு பெரிசா இருக்கு, என்னன்னு சுந்தரகாண்டம் 100வது பிரவச்சனம் சின்ன எழுத்துல இருக்கு. அதுக்காக இந்த என்ன பண்ண போற பத்திரிகையை படிச்சுட்டு என்ன பண்ண போறேன்னு கேட்டா அதுக்கு என்ன அர்த்தம்னர், என்னதான் படிச்சாலும் பத்திரிகையில ஒன்பேரை தவிர வேற ஒண்ணும் தெரியல, ஹைலைட்னு அர்த்தம். பாம்பெண்கள் பாம்பறியாதா, அவரும் வித்வான் தானே, உடனே இவர் எங்க வர்றாருன்னு புரிஞ்சு கொடுத்தோம். இல்ல இல்ல பத்திரிகை அப்படி போட்டு விட்டா அப்படின்னர். அந்த நான் ஒண்ணும் கேட்கலையே, இப்ப ஏன் உன் பேர் பெருசா இருக்கு அது சின்னதா இருக்கு என்னன்னு கேட்டேன்னா, உனக்கே எங்க அப்பா கதூருக்குள்ள இல்லைங்கிற. அச்சா அடுத்தது அப்போ 100வது பிரவச்சனம் என்ன பாரு அப்படின்னு, அப்ப 99 தரம் பண்ணிட்டேன்னு சொல்லுவோம்னா, இது அதை விட டேஞ்சர் கழுவ. என்ன பொய் கணக்கு எழுதினு வந்திருக்காரு, பின்ன 99 பண்ணாதானே 100வது வரும். அவர் பார்த்தார், அதுக்குதான் இந்த சங்கராச்சாரியிட்ட வரப்படாது, இதுதானும் இல்ல. எது கேட்டேன்னா, சுந்தரகாண்டத்துல ஒரு சந்தேகம், அப்ப உங்ககிட்டதான் கேட்கணும்னு. தினபலன்னு பார்த்திருக்கணும், காஞ்சிபுரம் கிளம்புறதுக்கு முன்னால இன்னைக்கு தர்ம சங்கடம் விரும்பகசனம் போராத காலம்னு போட்டுனா காஞ்சிபுரம் இவர்கிட்ட மாட்டிக்க விடாது. அடக்கண்டா இப்போ சந்தேகம் என்ன கேட்க போறாரு, இந்த ஆஞ்சநேய சுவாமி வந்து லங்கையில போய் அசோகவனத்துல சீதையை தேடினாரோ இல்லையோ அப்படின்னு. ஆமா சுந்தரகாண்டம் முழுக்கலாம் அதானே, நீனு அங்க என்னென்ன மரம் எல்லாம் இருந்தது அசோகவனத்துல, என்ன இப்ப என்ன இப்ப
ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டா எதுக்கு கணக்கு எடுக்கணும்னு. ஏன்னர் வேலை மெனக்கிட்டு வால்மீகி வர்ணிக்க வேறுனா வர்ணிச்சிருக்காரு, இந்த மரம் வந்தது அந்த மரம் வந்தது. இதெல்லாம் வேடிக்கை என்ன அப்படின்னா, இத்தனை பண்ணியிருக்கா, மகான்கள்லாம் புஸ்தகம் எழுதியிருக்கா, எல்லாம் பண்ணியிருக்கான்னா வெட்டித்தனமாக வேணும்னு எழுதலை. இப்போ அசோக வனத்தில் இருந்தால் சீதா இருந்தால் போனேன் வச்சேன்னு டக்குன்னு 30-20 ஸ்லோகத்தில் முடிக்கப்படாதோ, எதுக்கு இத்தனை பெரிய வால்யூமோ இவ்வளவு ஸ்லோகம்னர். என்னமோ காரண காரியத்தோட தான் எழுதியிருக்கார். எழுதினவர் யார்? வால்மீகி, வியாசர், இவாள்லான்னு எழுதியிருக்கா, வெட்டி போயில எழுதியிருக்கா அதெல்லாம். அப்படின்னாலே அதுக்குள்ளே என்னென்னமோ அங்கங்கே வச்சிருக்கான்னு அர்த்தம். ஆமாம், இந்த விட்சம்லாம் இருக்கு அப்படின்னு. அதில் ஆஞ்சநேய சுவாமி எந்த மரத்தில் உட்காந்து சீதையை பார்த்தார் அப்படின்னு இவர் சொன்னார். சிம்சு பாவு அப்படின்னு ஒரு விட்சம், அதில் தான் இருந்து பார்த்தார் அப்படின்னு அதில் வருது. சிம்ஸ் பாவில் உட்காந்து பார்த்தார் அப்படின்னார். சரி, இதோட கேள்வி விடப்பட்டதாக்கும் அப்படின்னா, ஏன்னா அசோகவனம் அசோகவனங்கிறோம், அதில் இன்னும் என்னென்னலாம் மரம் இருக்குது, இவர் அசோக மரத்துலேருந்து பார்க்கல, சிம்ஸ் பாவிலேருந்து பார்த்தார். அடுத்த கேள்வி பண்ணு, அவரையும் அதுல உட்காந்து பார்த்தாருன்னா ஆஞ்சநேயர் போய் கேளுங்கோ, ஏன் அதுல உட்காந்து பார்த்த, ரீசன் சொல்லுங்கிறா. ஏன் இவர் பார்த்து என்ன வம்பா இருக்கு, இது வேண்டாத வேலை, அவரையும் ஏதோ உட்காண்டார் பார்த்தாரு போச்சு முடிஞ்சு வித்துக்காத, ஏன் அதுல உட்காந்து பார்த்தாருன்னு இவர் சொன்னார். ஏதோ பதில் சொல்லணும், தப்பிச்சுன்னு போயானும் இப்போ வெளியில. என்னன்னு காரணம் சொல்றது, அது வானடம் தானே, குரங்கு தானே, ஏதோ மரத்துக்கு மரம் தாவரத்தை எதையச்சு அங்கே பார்த்துருக்கலாம். ஏன்னார் அவர் வேற போட்டுட்டார், எதிர்ச்சியா பார்த்துட்டார்னு வேற போட்டார் சீதே, அப்படி இருக்கலாம் நீன வாஸ்தவம் தான். ஆனா நீ சொல்றாப்புல சாதாரண குரங்கா இருந்தா இது கலக்கிகளை தாவித்து ஏதோ எதேச்சியா நடந்துவீங்களாம், இந்த சாதாரண குரங்கு இல்லையேன்னு நவவியாக்கரண பண்டிதன்னா அது நீன. இவ்வளவு கெட்டிக்காரன் இவ்வளவு படிச்சும் ஒரு காரியம் என்னன்னா ஏதோ இல்ல காரணம் இருக்கலாமே அப்படின்னு பார்த்தார். ஏந்தன கணத்துல போட்டுட்டார், பெரியவா சொன்னா கேட்டுக்கிறேன், இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது, அவ்வளவுதான், நேர ஹேண்ட்ஸ்அப் தான். இதுக்கு மேல மேல வளர்த்திண்டி வெறும போனோண்டின் எதுக்கு திண்டான்னு, பெரியவா சொன்னா தெரிஞ்சுக்கிறேன் கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பிஹேவ் பண்ணிக்க முடியுமா? உடனே சொல்றா, இல்ல இப்போ இந்த மிலிட்ரி எல்லாம் சொல்றாளோ இல்லையோ, கேமஃப்ளேஜ்னு ஒரு டெக்னிக் சொல்றா. இந்த கேமஃப்ளேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த பச்சை வந்தி எல்லாம் இருக்கு, பச்சை வந்தி இருந்துன்னா எந்த மரத்துக்கு போறதோ அதுக்கு ஏத்தாப்புல கலர் மாறிடும். ஏன்னா ஒரு ப்ரொடெக்ஷன், அதுக்கு பகவான் கொடுத்துருக்க ப்ரொடெக்ஷன், அது தனக்கு எதிரிட்டேந்து காப்பாத்திக்கிறதுக்கு தெம்பு இல்லை. அதனால பகவான் என்ன பண்ணிட்டார்னர், எதிரி கண்ணில மாட்டிக்காத தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு வழியை கொடுக்குறார். எப்படி எல்லாம் ஈஸ்வரனை சிருஷ்டி பண்ணியிருக்காரு தெரியுமா, ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் அத்தனை பேரையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்குன்னே பண்ணி வச்சிருக்கார். சொல்ற அது மாதிரி மிலிட்ரி எல்லாம் என்ன பண்ணா, ஒரே கச்சா அமைச்சான இந்த செடி கொடியெல்லாம் கேப்பில் மாட்டின்னு அத்தை பண்டு இத்தை பண்ணலாம் இருப்பா. ஏன் அப்படின்னு, அவன் ஃபிளைட்லேருந்து போறதே இவர் வெள்ள வெள்ளையு நேவியில இருக்கிறாப்புல யூனிஃபார்ம் போட்டு என்னன்னா நேர தலையில போடுபாம. எதிரிக்கு இது புல்லா புதரா பூண்டா ஆளா என்னன்னு தெரியப்படாது, கன்ஃபியூஸ் பண்ணவேல. அப்படி பண்ணினாதான் தப்பிச்சுக்கலாம் ஓரளவுக்கு இந்த டெக்னிக்கு. அதுக்காகத்தான் அப்படி வச்சிருக்காரு. இதைத்தான் அடாப்ட் பண்ணாராம் ஆஞ்சநேயர். அவர் பார்த்தார் அந்த லங்கையும் அந்த கெடுபடியும் பார்த்தா மிரண்டு போறாப்புல இருக்கு. ஏன்னா அப்படி வச்சிருக்கான், காத்திலேந்து என்ன என்ன, இவனோட அனுமதி இல்லாத உள்ள நுழைஞ்சிட முடியாது, வெளியில போயிட முடியாது. அப்படி எல்லாம் பஞ்சபூதங்களையும் ஆட்டி படைக்கிற ஒரு அசகாய சூரனா இருக்கா ராவணன். அதோட இல்ல, அவ்வளவு கெட்டிக்காரன், தனக்கு ரொம்ப பிரியமான ஒன்ன தூக்கி ஒரு இடத்துல வச்சிருக்கான்னா அதுக்கு எவ்வளவு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்போம். அது அத்தனையும் மீறி உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள போய் உளவறியணும்னா அவன் எப்பேற்பட்டவனா இருக்கணும். ஏன் வாரணத்துல அத்தனை பேர் இருக்கிறது இவரையே அனுப்பிச்சார். இந்த இடத்துல இந்த காரியத்தை அங்க லங்கையில போயிட்டு உள்ளேந்து உள்ள போறதே பெரிய கஷ்டம், போனா வழியில வர்றது அதை விட கஷ்டம். அப்பேற்பட்ட இடத்துல ஒருத்தம் போய் இருக்கிற இடத்த தெரிஞ்சுன்னு உளம் அறிஞ்சுட்டு வெளியில வரணும்னா தேப்ப சோப்பை எல்லாம் முடியாது. அது நவவியாக்கரண பண்டிதனாயிருந்து ஆஞ்சநேயர் ஒத்தராலேயே தான் முடியும். அவருக்கே அந்த சக்தியினர். அவன் யாரு?
சாதாரண ஆள் இல்லையா? அந்த காரியை செந்த செய்யறி அனுமந்துடைய கொலுவலேதா? தியாபிரமம் கேட்கிறார், எந்த ராணி தனக்கு எந்த போனி செந்த விடுவ ஜால, எனக்கு என்ன வந்தாலும் சரி என்ன போனாலும் சரி உன்னை விட மாட்டேன். ஏன்னர் உன்னை சுத்தி சுத்தி இத்தனை பேரும் எப்படி எல்லாம் பிடிச்சுன்னு இருக்கா தெரியுமா? சாதாரண ஆள் எல்லாமே பிடிக்கல. அதுல சொல்றார், அந்தகாரி செந்த ஜெயரி, அந்தகாரினா யமன், அவனை இருக்கிற இடம் தெரியாத ஒழிச்சவன் எட்டி உழைச்சவன் யாரு? பரமேஸ்வரன். அப்பேற்பட்ட பரமேஸ்வரன் அனுமந்துடை கொலுவிலேதான் ஆஞ்சநேயன்னு வேஷம் போட்டு உன்னோட வந்து உனக்கு கைங்கரியம் இல்லையா? சேஷுடு சிவனுக்கு பூஷுடு லக்ஷ்மண வேஷியை விளையலேதா? ஆதிசேஷன் பரமேஸ்வரனுக்கு பூஷணமா இருக்கிறவன், உனக்கு லக்ஷ்மணங்கிற வேஷத்துல வந்து உன்னோட இதுங்க இல்லையா? இப்பேற்பட்டவாள்லாமே லக்ஷ்மி தேவி வலசுனா, லக்ஷ்மணுடு கொலுசுனா, சூக்ம புத்தி கலவரதுடு சூசி சூசினா, அப்பராம பக்திக்கு எந்தோ குப்பராம விடமாட்டேன் நான் விடமாட்டேன் இவாள்லாமே வந்திருக்காருன்னு. அதுல சொல்ற ஆஞ்சநேய சுவாமி யாருன்னு, பரமேஸ்வரனே வந்திருக்கார் அப்படின்னு. அதனாலதான் ராமாயணத்துல எத்தனை கேரக்டர் இருந்தாலும் ராமர் ஆஞ்சநேயர் இவா ரெண்டு பேர் தான் அங்க பிரதானம். கோவில் இருந்தா ராமர் இருக்கும், ராமரோட ஆஞ்சநேயர் இருப்பார், ஆனா ஆஞ்சநேயருக்கு மட்டும் தனியா கோவில் இருக்கும். ஏன் இவா ரெண்டு பேருக்கு மட்டும் அதுல எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்னர்? இது ரெண்டும் தான் தேவதா ரத்னங்களான விஷ்ணுவும் பரமேஸ்வரனும் சேர்ந்து அவதாரமா இருக்கிறதுனால. அப்பேற்பட்டவர அனுச்சர் இதுக்கு ராம கைங்கரியத்துக்காக அப்படி வந்தவர் இது சொல்ற. அதனால அப்பேற்பட்ட ஆஞ்சநேயர் என்ன பண்ணார், முதல்ல அவரோட கடமை என்னன்னு, இவர் சீதையை கண்டுபிடிச்சு இதுன்னு பார்த்துன்னு இதுன்னு அவரோட பேசி திருப்பி மெசேஜ் எல்லாம் வாங்கிட்டு வராரோ இல்லையோ, மரியாதையா ஜாகிரதையா உள்ள போயிட்டு வெளியில வந்து ராமருக்கு இவர் திரும்பி வந்தாதானே விஷயமே தெரியும் இல்லையா? போனவன் 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 எல்லாரும் எல்லா திசையிலும் என்ன ஒத்துரும் திரும்பி வரலன்னா இவர் அதுதானே உட்காந்துருக்க வேண்டியதுதான் கண்டமாதானத்துல. அதனால மரியாதையை போய் பதில் சொல்லி ஆகணுமே அப்படின்னா எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும், எவ்வளவு ஜாகிரதையா இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணாரான்னு, அந்த அசோகவன முழுக்களும் நோட்டம் விட்டார். அதுல எந்த மரம் தன்னோட ஸ்கின்னுக்கு மேட்ச் ஆறுது, தான் உட்கார்ந்துட்டா வெளியில தெரியாது கண்டுபிடிக்க முடியாதுன்னு பார்த்தாராம். அதுக்கு கலர் மேட்ச் ஆனது இந்த சிம்ஷ்வா விருட்சம், அதனால அதுல உட்காந்து பார்த்தார். எக்ஸ்பிளைன் பண்ணா, நிஜமாவே அந்த வித்வானுக்கு கண்ணில் தண்ணி வருது. இனி அது சுந்தரகாண்டத்துல இப்படி சிம்சு பாகுல ஆஞ்சநேயர் உட்காண்டார்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு இப்படி ஒரு உபன்யாசமா? அகோபாகியம் அகோபாகியம். அவர் அப்புறம் சொன்னார், இந்த விஷயத்தெல்லாம் வால்மீகி ஏதோ ஒரு வார்த்தையில எழுதிட்டு எந்த வியாக்கியான கர்த்தாவால இப்படி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? அவர் சொன்னார், அந்த பரமேஸ்வரன் பெரியவா தானே, அவளுக்கு தானே தெரியும் ஏன் அங்க போய் ஆஞ்சநேயரா இப்படி உட்கார்ந்துட்டோம்னு. இப்ப தெரிஞ்சுனே இப்ப தெரிஞ்சுனே பாக்யம் 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 அப்படின்னு எழுதர். உடனே பெரியவா இத்தனை சொல், எதுக்கு சொல்றேன்னா, குழந்தை எல்லாம் ஏதோ நினைச்சுட்டு இருக்கு நம்ம புராண இதிகாசம்லாம் ஏதோ கதை பொழுது போகாத வெட்டி எழுதியிருக்கா எல்லாரும் அப்படின்னு. அந்த புராண இதிகாசங்களுக்குள்ளெல்லாம் கூட எவ்வளவு இவா சொல்ற மாடர்ன் சயின்ஸ்லேருந்து எல்லாம் புதஞ்சு கிடக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சினால்னா அப்புறம் அதை விடமாட்டா. அது தெரியாததுனாலதான் அலட்சியப்படுத்துறா. அதுக்கு ஒன்ன மாதிரி பிரவச்சனம் பண்றவாள்லாம் எடுத்து சொன்னாதான் அவளுக்கு புரியும். அதுக்காக கேட்டேன்ப்பா அப்படின்னு. இதான் இங்க கடைசியில ஏதோ கிண்டல் பண்டாப்புல இருக்கும், அந்த பண்டாப்புல இருக்கும், கடைசியில ஒரே குளிப்பாட்டா குளிப்பாட்டிடுவா. சொல்லிட்டு நீ சுந்தரகாண்டம் நூறாவது பிரவச்சனம் பண்ண போறேங்கிற, நூறு என்ன ஆயிரக்கணக்கா பிரவச்சனம் பண்ணி க்ஷயமா இரு, எல்லா இடத்துலயும் இப்படி எல்லாம் எடுத்து சொல்லு புராணங்கள்லாம், அப்பவான குழந்தை எடுக்கலாம் நம்பிக்கை வரட்டும். அவர் உருகினர், ஏதோ ராமாயண பிரவச்சனம் பாகவத பிரவச்சனம் சுந்தரகாண்ட பிரவச்சனம்னா எல்லாரும் வெண்ணையை திருடினர் பானையை உடைச்சர் ரத்த பண்ணர் எத்தனை பண்ண, இதே திருப்பி திருப்பி யாருக்கு தான் வேணும்? இப்போ அவர் வெண்ணையை திருடினே தின்னா என்ன, திங்கல என்ன என்ன, பட்டினி கிடந்தா என்ன, ஒரு பானையை உடைச்சா என்ன, உடைக்கல என்ன என்ன, இவர் வெளில முடிச்சா என்ன, விரிக்கல என்ன என்ன போறாது. ஒவ்வொரு புராணங்களையும் இதிகாசங்களையும் எவ்வளவு சயின்ஸ் இருக்கு, எவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்கு. பாகவதத்துல எடுத்து பார்த்தா பூகோள வர்ணனம் அப்படின்னு
எப்படி ஒரு ஸ்கந்தம் முழுக்கலும் பேசாச்சாரியர்கள் வர்ணிச்சிருக்கார். ஜியோகிரபி படிக்கிறவர்களும் அதை எடுத்து நீ ரிசர்ச் பண்ணலாம். இப்படி ஒவ்வொரு சாஸ்திரங்களையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம் ரிஷிகள்லாம் அப்படி புதைச்சு 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 சுரங்கம் மாதிரி வச்சிருக்கா. நம்ம தான் பிரயத்தனப்பட்டு வெட்டி வெட்டி எடுத்தோம்னா பாலம்பாலமா கிடைக்கும் சொன்னோம். அது இல்லாத நம்ம நுனிப்புள் மேய்ஞ்சிட்டு மேம்போக்கா இருந்துன்னு எத்தையோ என்னமோ பண்ணிட்டு இருக்கோம். இதை விட்டுட்டு எதையோ எங்கெல்லாமோ எல்லாருக்கும் தான் உலகத்திலேயே எல்லாரும் அறிவாளி, நம் முன்னோர்கள்லாம் முட்டாள் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். அது இருக்கக்கூடாது. அதுக்காக தான் பிரிவா சொன்னேன், எல்லாம் எடுத்து சொல்லணும்ப்பா அப்படின்னு. அவசியம் அண்டி அப்படின்னு. இப்படி புராணமா இருக்கட்டும் இதிகாசமா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும், பாரத குட்டு அப்படின்னு மகாபாரதத்துல பார்த்தா 1000 ஸ்லோகத்துக்கு முடிஞ்சோன்னு ஒண்ணு வரும். பாரத குட்டுன்னு பேரு அதுக்கு. பேர் குட்டு குட்டுன்னா வேற ஒண்ணும் இல்லை. குட்டு அப்படின்னா தெரியும் ஆனா என்னன்னு தெரியாது. முழுக்க மேல பார்த்தா ஒன்னா இருக்கும், உள்ளுக்குள்ள வேற தின்சா இருக்கும். அந்த காலத்துல ரசம் வைப்ப ஒற்று ரசம் அப்படின்னு ஒண்ணும். ஐயோ இந்த ரிஷிகள்லாம் இருக்கட்டும், நம்ம பாட்டி மாக்கள் எல்லாம் போல வெட்டிக்காரிகள் உலகத்துல பார்க்க முடியாது. அது வேற ஒண்ணும் இல்லை. அது என்ன பண்ணிருப்பா, நிறைய பருப்பையும் போட்டிருக்க மாட்டா, ஆனா 4 பருப்பு அங்கங்க கண்ண போடும் அடியில. 2 பருப்பு அள்ளி போட்டு ரசம் வச்சிருப்பா, இது பருப்பு ரசம் மாதிரி தெரியும் ஆனா பருப்பு ரசம் இல்லை. அதனால ஒற்று ரசம், அதுதான் பாரத குட்டு. அது என்னென்ன, அது ஸ்லோகத்தை பார்த்தா என்னமோ அர்த்தம் மாதிரி இருக்கும், ஆனா அது அர்த்தம் இல்லை, வேற அர்த்தம் அதுக்கு. இது எதுக்காக பண்ணார், விநாயகரோட டீல் போட்டுட்டார், பிள்ளையார கூப்பிட்டு நீ எனக்கு ஆளே இல்லை, நீ தான் எழுதணும் மகாபாரதம் அப்படின்னார். அவர் பெரிய ஒரு கைங்கிதான், ஆஹா எழுத வரேன்னார். சும்மா இருக்கக்கூடாதோ வியாசர் உடனே, இவரு என்ன என்னன்னு கேட்கக்கூடாது. சில பேர் எழுதிங்கோ அப்படின்னா ஒண்ணும் இல்ல, மளிகை கடைக்கு போறதுக்கு லிஸ்ட் சொல்லியிருப்பா, தோரம் பருப்பு 2 கிலோ அப்படின்னா என்ன சொன்னேன், என்ன இப்ப பெரிய என்னமோ பிரம்மசூத்திரம் சொல்லிட்டு தோரம் பருப்பு 2 கிலோன்னு அது டிஜிஸ்டர் ஆகி எழுத வராதா. இது 2 தரம் கேட்டா அவளுக்கு மறந்து போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. எழுதிக்கிறவன் என்ன பண்ணுன்னா, ஒரு தரம் சேர்த்து கிரு 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 கிருன்னு அப்படியே ரெக்கார்ட் பண்ணிடணும். அதுதான் எழுதுறவாளோட கெட்டிக்காரத்தனம். இதோ வியாசர் பிள்ளையார் கண்டிஷன் மட்டு என்ன என்னன்னு என்னை கேட்டு சொந்த தொந்தரவு, ஏன்னா என்னோட ஃப்ளோ போயிடும். அதனால நான் இந்த ஃப்ளோ கிளம்பி எடுத்துனா கிடு 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 கிடுன்னு ஸ்லோகத்தை கவனம் பண்ணி சொல்லிண்டே இருப்பேன், நீ எழுதிண்டே போகணும் அப்படின்னார். பிள்ளையார் பார்த்தார், கொழுப்பு தானே உனக்கு, இவ்வளவு சேலஞ்சு பண்றியா அப்படின்னார். உடனே அவர் என்ன பண்ணினார், இது இவரு நான் பேனாவை பிடிச்சி எழுத ஆரம்பிச்சுட்டேன்னா நிக்காதுன்னார். நான் ஸ்டாப் அது, நீ எங்கேயானும் கொஞ்சம் இரு நீனா அப்படியே போட்டுட்டு போயிடுவேன்னார். கம்ப்ளீட் பண்ண மாட்டேன், நீ என்ன சொல்றன்னு. சபாஷ், சரியான போட்டி. பார்த்தர் வியாசர் உடனே இதுதான் திடீர்னு 2 ஸ்லோகம் எழுதிட்டு நமக்கு எங்கேயானும் தடங்கி விடுத்துனா என்ன, இதுவோ விக்ன கர்த்தா விக்ன ஹர்த்தா, இதுவே இடைஞ்சல் பண்ணாலும் பண்ணும். திடீர்னு ஸ்லோகம் வராது பண்ணி விடுத்துன்னா மகாபாரதம் எழுதுறதே காலி ஆயிடும். வேற வழி இல்லை, இவர் இப்படி போட்டதுனால சேலஞ்சு பண்ணதுனால அவர் அப்படி திருப்பி பண்ணிட்டார். அதுக்காக ஒரு செக் வைக்கணுங்கிறதுக்காக என்ன சொன்னார், வாஸ்தவம் தான், ஆனா ஒண்ணும் நாம் பாட்டு சொல்லணும் போனா நீ பாட்டுக்கு வரட்டு வரட்டுன்னு எழுதினே போகப்படாது, எல்லாத்துக்கும் அர்த்தத்தையும் கிரகிச்சுன்னு எழுதணும். அப்புறம் நான் சந்தேகம் கேட்டேன்னா நீ எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு. புள்ளையார் பத்திர யமகாதம் இருந்தையா நீ, என்ன கம்ப்யூட்டர்ல டைப்ரைட்டர்ல அடிக்கலாம், அடிச்சா மிஷினை கேட்டா சொல்லுமா, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா சொல்லுமா, அது தரப்படாதுன்னு வேணா அடிச்சு தள்ளும், அது மாதிரி விடாது. அப்புறம் நான் வேணும்னே கேட்பேன், சந்தேகம் எல்லாம் கேட்பேன், பதிலும் சொல்லணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஆஹா எழுதுறோம் அப்படின்னு இவர் எழுதுற எழுதுற முதல் ஸ்லோகத்தை ஆரம்பிச்சா 1000 ஸ்லோகம் எடுத்து இது கையை தூக்க மாட்டேங்கிறது. இவர் மூச்சு ஈச்சு விட வேண்டாமோ, அதுக்காக ஒரு விஸ்ராந்திக்கு. அதனால என்ன பண்ணார்னார், பாரத கூட்டுன்னு 1000 ஸ்லோகத்துக்கு ஒண்ணு வச்சார். அது வெளியில பார்த்தா வார்த்தை வேறையா இருக்கும், அர்த்தம் வேற, ஆனா உள்ளுக்குள்ள வேற அர்த்தம், டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கும். அதுல வேடிக்கை என்னன்னு, அந்த ஸ்லோகத்தை பதம் பிரிக்கிறதுக்குள்ளேயே பிராணம் விடும்.
வெளியில பார்த்தா கச்சாமிச்சான் இருக்கு ஸ்லோகம். உள்ளுக்குள்ள பதம் பிரிச்சாதான் அந்த பதத்தை எப்படி பிரிக்கிறோமோ அதுக்கு ஏத்தாப்புலதான் அர்த்தம் வரும். அப்படி ஒரு டஃபா ஒரு ஸ்லோகத்தை பண்ணார். இதுக்கு பிள்ளையார் நிச்சயம் கொஞ்சம் யோசனை தான் பண்ணும். அந்த யோஜனை பண்ணி அவர் முல்ல எழுதுறதுக்குள்ள இவர் அடுத்த ஆயிரத்தை ரெடி பண்ணிடுவார். அப்படி ஆயன ஸ்லோகத்துக்கு ஒருத்தரும் பாரத குட்டுன். இந்த ஸ்லோகத்துக்கு பாரத குட்டுக்கு பெரியவா ஒரு பண்டரிபுரத்துல இருக்கா ஒரு வித்வான் கேக்குறா. அவர்கிட்ட இந்த பாரத குட்டு அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தை எடுத்து அதுக்கு அர்த்தம் கேட்டு நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது புஸ்தகத்துல இருக்கு, படிச்சு பார்த்தவெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எப்போ வெடிகாரத்தால் தூங்கி நிற்கிற எழுப்பி அவரை வர சொல்லி பாரத குட்டுக்கு அர்த்தம். இப்படி புராண இதிகாசங்கள் எதுவா இருந்தாலும் சரி, அதே மாதிரி சங்கீதம், சங்கீதத்துல இதை விட மகாமேதை கிடையாது அப்படிங்கிறாப்புல ஒவ்வொரு வித்வான்களும் ஆச்சரியப்படுறாப்புல. எத்தனை பேர் படிச்சிருப்பேன்னு தெரியல. அரியக்குடி ராமானுஜயங்கார் அப்படிங்கிற வித்வானுக்கு காரக்குடிங்கிற இடத்துல இருக்கிறதே கூப்பிட்டு அனுப்பிச்சு ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தே அப்படின்னு முத்துசுவாமி தீட்சிதரோட கிருதி. அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா பெரியவா ராகணபதி என்ன, அது ஒரு தனி ஆர்டிக்கிளாவே தெய்வத்தின் குரல் ஏழாவது வால்யூம்ல இருக்கு, படிச்சு பாருங்க. அது ஆச்சரியமா இருக்கும். படிச்சு பார்த்தா அன்னைக்கு மட்டும் முத்துசாமி தீட்சா அந்த இடத்துல இருந்திருந்தார் நிஜமாவே ஆச்சரியப்பட்டிருப்பேன். ஐயோ இப்படியா ஒரு சாகித்யம் நம்ம பண்ணியிருக்கோம்னு. ராகத்திலேருந்து ஆரம்பிச்சு காம்போஜி அப்படிங்கிற ராகத்திலேருந்து என்ன ராகம் காம்போஜி அப்படின்னா அது காம்போதியா காம்போஜியா சொல்றதே காம்போதிங்கிறோம். ஆனா புஸ்தகத்துல காம்போஜின்னு எழுதியிருக்கும். ஏன் இப்படி இதுல எல்லாம் ஏதோ வியாக்கியானம் உண்டு பண்ண ஸ்ரீ சுப்பிரமணிய நமஸ்தே சுப்பிரமணியனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு போக மாட்டார். காம்போஜம்ங்கிற தேசம், அந்த தேச அதாவது இந்த சங்கீதத்துல சில சில ஏரியால சில சில ராகங்கள்லாம் பிரபலமா இருந்திருக்கும். அது மத்த இடத்துக்கு மைக்ரேட் ஆகி வந்து வந்து அந்த ராகம் அப்பீல் ஆனதுக்கு அப்புறம் அங்க வந்தவா பேரையே அந்த இடத்து பேரையே வச்சுட்டு இருக்கும் அப்படின்லாம் இருக்கும். அது மாதிரி இது ஒரு ராகம். இப்ப சங்கீதத்துல இதெல்லாம் ரொம்ப சகஜம் அப்படிங்கிற ஊர் பேர் பிரபலமா வச்சுன்னு ஆள் பேரே தெரியாத ஊர் பேரை வச்சுட்டே ஓட்டுறதுங்கிறது பெருசு. உன்னையே இப்ப அரியக்குடின்னு தானே சொல்றாங்கிற ராமானுஜயங்கன்னு இவருக்கே மறந்து போயிருக்கும். அரியக்குடி கச்சேரி, செம்மங்குடி கச்சேரி, மகாதார மகாராஜபுரம் கச்சேரி இப்படிதான் இருக்கு. அதனால சங்கீதத்துல இதெல்லாம் ரொம்ப சகஜம்தான். அதே மாதிரி காம்போஜம்ங்கிற தேசத்திலேருந்து யாரோ ஒரு வித்வான் வந்து அவர் மூலியமே அது பிரபலமானதுனால காம்போஜின்னு பேர் இருக்கும். அதனால அந்த தேசத்து பேரையே வச்சு வாயில சொல்றதே அது பழக்கத்துல காம்போஜின்னு வந்தா கூட காம்போஜம் இருக்கு. அந்த காம்போஜம் எங்க என்ன அடக்கன்றாவியே இப்ப எங்கேயோ சுத்தி சுத்தி கம்போடியா அப்படிங்கிறோம். அதுக்கு பேர் தான் காம்போஜம் அப்படின்னு ஈஸ்ட்ல இருக்கிற ஒரு தேசம். அப்ப அதுலேருந்து யாரான ஒரு வித்வான், அதாவது சங்கீதத்துல உலகம் முழுக்கலும் இங்கேருந்து அங்கேருந்து இந்த கலைகள்லாம் பரிமாறுறதுங்கிறது ரொம்ப சகஜம்தான். அப்படி அங்கேருந்து கம்போடியாலேருந்து வந்த யாரான ஒரு வித்வான் இந்த ராகத்தை முதல் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்படி இருந்திருக்கலாமோ அப்படின்னு இவருன்னு வாஸ்தவம் இருந்திருக்கலாம்னர். நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அப்படி இல்லைன்னு சாம்பமூர்த்தி சொல்றாருன்னா அது முதல்லயே சொல்லப்படாது சாம்பமூர்த்தி இல்லைங்கிறன்னு எல்லாம் ஆகாங்கிறப்பல ஆமாங்கிறப்பல மட்டும் அப்புறம் இல்லை. ஐயோ இந்த சஸ்பென்ஸ் வைக்கிறதுல ஹிச்சு காக்காவது பிச்சு காக்காவது. இவர் மட்டும் ஒரு சினிமா டைரக்டரா இருந்தா அவமும் புளிய கரைச்சுன்னு தான் பார்க்கணும் படம். அடுத்த சீன் என்ன வருமோ அடுத்த சீன் என்ன வருமோன்னு அப்புறம் சொல்றா. அப்புறம் சாம்பமூர்த்தி சொன்னார் இல்ல இல்ல எங்கேயோ கீழே இருந்து கலாச்சாரத்துல இப்ப ஏற்பட்ட ஒரு பெரிய வசந்த ராகம் இவ்வளவு கனமான ராகம் அங்கேருந்து கம்போடி எல்லாம் இருக்கும் சான்ஸே இல்லை, இது நம்ம தேசத்திலேயே தான் இருந்திருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் இவர் சொன்னோடனே எனக்கும் நியாயமாகப்பட்டது. அப்புறம் என்னோட ரிசர்ச்சை கொஞ்சம் அப்படியே முடுக்கி விட்டேன். அப்புறம் பார்த்தா காளிதாசன் மேக சந்தேசம் அப்படின்னு ஒரு காவியம், அதுல இந்த மேகத்தை தூது அனுப்புறான். தூது அனுப்புறது எந்தெந்த ரூட்ல போகணும்னு சொல்றான். அது சொல்ற நீ அதை வச்சிருந்தீங்கன்னா மேப்பு போட்டுள்ளான் அப்படி இருக்கும். அதுல ஒண்ணு வருது எங்க காம்போஜம் அப்படின்னு.
ரகு எதெல்லாம் ஜெயிச்சான் அப்படி எல்லாம் சொல்றது எங்க இருக்கிறார், காஷ்மீருக்கு மேலேன்னு ஒரு இடத்த சொல்றாரு. வேறு இதுல இருந்தே தெரியுது, அகண்ட பாரதத்துல அப்படி இருந்த ஒரு பிரதேசத்துக்கு பேர் காம்போஜம்னு இருந்திருக்கு அப்படின்னு. அதனால அங்கேருந்து வந்தவாளா இருக்கலாம், அங்கேருந்து வந்து இங்க பிரபலமாயிருக்கலாம், அதனால காம்போஜம் இங்கேயே இருந்தேன். அப்புறம் சாம்பமூர்த்தி சொன்னது நியாயம்னு என்னோட ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருந்தேன். இப்படி எல்லாம் சொல்லிட்டு சரி அப்புறம் பாட்டுக்கு போ அப்படிங்கிற இவர் ஸ்ரீ சுப்பிரமணியன், இவர் ஏதோ கூப்பிட்டு அனுப்பிச்சிருந்தார், ஏதோ பெரியவாதான காரியம் சொல்ல போற அளவுக்குன்னு வந்தேன்னா, எனக்கு நாலு நாளா இந்த முத்துசாமி தீட்சை ஸ்ரீ சுப்பிரமணிய நமஸ்தேலேயே மனசு ஓடின்னு இருக்கு. இவர் உள்ளுக்குள்ள உட்காந்து அதை ஆவர்த்தி போட்டுருக்கார். என்ன ஒரு சாகித்யம், என்ன ஒரு சாகித்யம், இப்படி எல்லாம் கூட பண்ண முடியுமான்னு ஆச்சரியமா இருந்தது. மகான்கள் வாக்குன்னா மகான்கள் வாக்குதான். அப்படியே அதுல சுப்பிரமணிய நமஸ்தேலேயே என் மைண்ட் ஓடிண்டே இருந்ததா, அப்ப யாரோ வந்தவா சொன்னா எங்க ஊருக்கு அறியக்கூடிய வந்திருக்காருன்னு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என்னைய அது நம்ம சுப்பிரமணிய நமஸ்தேன்னா அறியக்கூடியன்னு கால விடுறது, ஏன்னா உன்னோட மாஸ்டர் பீஸோ இல்லையோ, அதனால நீ பாடி கேட்கணும்னு ஆசையா இருந்து அதுக்காக தான் வரச்சொன்னே பாடுன்னா. அவர் நடுங்கியே விட்டார். விடுதப்புன்னு இப்படி இருந்தா அவர் சொன்னார், நான் பெரியவா பாட சொல்லுவாங்கிறது தெரியல, நான் வருமான பெரியவா கூப்பிட்டான்னு ஓடி வந்துட்டேன், ஸ்ருதி கூட கொண்டு வரலன்னார். அதனால இல்லைன்னா இப்போ உன்னால ஸ்ருதி விலகி பாட முடியுமோ, பரவாயில்ல ஸ்ருதி இல்லைன்னாலும் பாரு பாடு அப்படின்னா பாடினர். பிரமாதமா பாடினர். இவரும் பெரியா அப்படியே கண்ணை மூண்டு ஆனந்தமா கேட்டுட்டு அப்புறம் கேட்கிறா, நீ எத்தனை வருஷமா கச்சேரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னார். அவள் ஏதோ எத்தனையோ வருஷம் பண்ணிட்டு இருக்கேன்னு, இத்தனை வருஷம் இத்தனை பண்ண கச்சேரியில ஒரே ஒரு ஆடியன்ஸ் கேட்ட ஒரே கச்சேரி தானே அப்படின்னா, ஏன்னா இவர் மட்டும் உட்காந்து கேட்கிறார். மற்ற இடத்துல அவனுக்கு ஹால் முழுக்கலாம் ரொம்ப எழுதியது, ஒரு கான்ட்ராஸ்டா இங்க ஒருத்தரே ஒருத்தர் உட்காந்து கேட்கிறார் இதான அப்படின்னா. இவர் இப்படி இதுன்னா அவர் இன்னும் வைஷ்ணவராச்சு, அதுக்கு மேல பேச தெரியாது அவருக்கு. உடனே சொல்ற அடியேன் பண்ண ஜென்மாந்திர வாக்கியம் இப்படி இந்த ஏகாந்த சேவை கிடைச்சது, கிடைச்சிருமா கூப்பிட்டு வச்சுன்னு ஒன் டு ஒன் பாடி கேட்கறது. எத்தனை வித்வான் கேட்டா, எத்தனை சபை கேட்டா என்ன, அந்த சுப்பிரமணியனே சுவாமிநாதனே நேர கேட்டதுக்கு ஈடாகுமா. அப்புறம் கேக்குறா, இப்படி நன்னா இருந்ததுன்னா ஒன்ஸ் மோர் கேட்பாளோ அப்படின்னா. அவர் ரொம்ப சங்கோஜம், அதெல்லாம் ஏதோ லௌகீகம் பண்ணுவா அப்படின்னு. இப்ப நான் கேட்கிறேன் ஒன்ஸ் மோர் திருப்பி பாடு அப்படின்னு. ஆனால் இப்ப வார்த்தை வார்த்தையா பாடு, உனக்கு தெரியாது, அதான் வினயம், உனக்கு தெரியாது இல்லை தெரிஞ்சிருக்கும். இதனால இந்த சாக்குல அந்த அர்த்தத்தை இப்படியே எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். அதை ஓட விட்டா எப்படி இல்லாம இன்றைக்கு சாகித்யம் பண்ணியிருக்கேன்னு ஆச்சரியமா இருக்கு. சித்த மனசு கரையட்டும், இந்த சாக்குல அப்படி இருக்கிறவாள்லாம் அவள் எல்லாமும் கேட்டுக்கட்டுமே, ஒரு மகான்களோட சாகித்யம்னா எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கட்டுமே. அதுக்காக சொல்றேன்ப்பா, நான் கொஞ்சம் அர்த்தம் சொல்றேன், நீ பாடிண்டேவன் அப்படி சொல்றா. ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தே நமஸ்தே அப்படின்னு ஏன் ரெண்டு தரம் போட்டார் அப்படின்னு, அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு வார்த்தைய டூப்ளிகேட் பண்ணினா என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்படின்னு கணக்கு. இது ரெண்டு தரம்னு வச்சுக்கலாம், எத்தனை தரம்னு வேணாலும் வச்சுக்கலாம். அதனால இந்த முருகனை பார்த்தோன்னு தீட்சிதருக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு தோன்றது எப்படி இருக்குன்னு, ஒரு நமஸ்காரம் ரெண்டு நமஸ்காரம் அஞ்சு நமஸ்காரம் நூறு நமஸ்காரம் ஆயிரம் எல்லாம் பண்ண போறலையாம், பன்னிண்டே இருந்தா தேவையில்ல போல இருக்கு. அதனால என்ன பண்ண, நமஸ்தே நமஸ்தேன்னா திருப்பி 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 உனக்கு நமஸ்காரம் பண்ணின்னு இருக்கேன் அப்படின்னு அப்படி ஆரம்பிச்சு அந்த சாகித்யம் முழுக்கலும் சொல்லி அதுல எப்படி காயத்ரி மந்திரத்தை எப்படி இல்லாம அதுல வச்சிருக்கார் புதைச்சு அப்படின்னு சொல்லி, இது சுப்பிரமணிய காயத்ரி மாதிரி இருக்கு. கடைசியில சொல்றா, இதுக்கு மேல முருகனோட பெருமையை இனிமே வர்ணிக்கிறதுக்கு சொல்றதுக்கு பாக்கி இல்லை, அதனால என்ன பாட்டையும் முடிச்சுட்டாராம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அப்படி ஸ்ரீ சுப்பிரமணிய நமஸ்தே. இப்படி எதுவா இருந்தாலும் சரி, ஒருத்தர் வந்தார் சங்கீத அங்கீதம் தெரிஞ்சவர், ஆனால் கொஞ்சம் வருமான வருமானம் போறல கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கார், அதனால பெரியவாள்கிட்ட வந்து கேட்டு என்ன பண்ணுது, குடும்பம் பெருசா இருக்கு ஒன்னும் வருமானம் போறல, பெரியவா தானும் எனக்கு ஏதானும் உபதேசம் பண்ணும் மந்திரம் தானே சொல்லணும், கொஞ்சம் காசு பணம் வரத்துக்கு வருமானம் வரத்துக்கு ஏதானும் வழி சொல்லணும்னர். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு
உனக்கே தெரியுமே அப்படின்னார். அவர் பார்த்தாரு, எனக்கே தெரிஞ்சுன்னா நான் எத்தனை நேரம் சம்பாதிச்சிருக்க மாட்டேனா, உண்டா உன் சங்கீதத்தில் இல்லாதா உன் பாட்டில் இல்லாதா அப்படின்னார். என்ன பண்ணுது, நான் நன்னாதான் பாடுறேன், கூப்பிட மாட்டேங்கிறா, சம்பாதனை பண்ண மாட்டேங்கிறாள். சொல்றா நீ வந்து பாட்டு எல்லாம் பாடுவேன், உனக்கு தேவாரம் திருப்புகள் இதெல்லாம் அப்பப்போ பாடுவியல்லோ அப்படின்னு, எல்லாம் சம்பிரதாயம் உண்டு பாடுற வழக்கம் அப்படின்னு. அனுபூதி அப்படின்னு கந்தர் அனுபூதி பாடுவேன் அப்படின்னு தெரியும். கடைசியில என்ன சொல்றார், அதுலதான் இருக்கே அப்படின்னு. அவர் ஆச்சரியம், பரம பட்ட கட்ட அருணகிரிநாதர் இவருக்கு ஆசைன்னு எங்கன்னு கேட்பறோம், அதுவும் கந்தர் அனுபூதியில இன்னும் கேட்கவே வேண்டாம், முழுக்க முழுக்க வேதாந்தம், அதுல போய் என்ன காசு வரத்துக்கு என்னத்த ஜெபம் பண்ணுது, இவர் ஏதோ மகாலட்சுமிந்திரம் குபேரேந்திரம் அப்படின்னு நினைச்சிருந்தார். இவர் கந்தர் அனுபூதிங்கிறவர் புரியல, கடைசியில என்ன கேட்கிறார், என்ன சொல்றார் அப்படின்னு. அது பாட்டு என்ன அப்படின்னு, உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குணே. ரூவா அருவாயா குட்டி இருக்கு பத்தியோன்னா, உருவாய் அருவாய் மறுவாய் கருவாய் எல்லாம் ஏக ரூபாயா இருக்கு. அவருக்கு ஒரு மாதிரி எடுத்து என்னையா அது கிண்டல் பண்றதுக்கு நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம், இவருக்கு இவ்வளவு கேள்வி பண்றாரு பாரு. அடுத்து சொல்ற, கடைசியில கேட்கிறாரு பாரு அப்படின்னார். என்னது கேட்டார் வாழ்ந்தார் கடைசின்னு, அதான் கேட்கிறார், அதுலதான் கேட்கிறாரு பாரு அப்படின்னார். புரியல, எங்க திருப்பி சொல்லுன்னார். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன். நிறுத்து நிறுத்து அப்படின்னா, என்ன சொல்ற கடைசியில, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னா என்ன அர்த்தம்னார், குருவா வந்து அனுகிரகம் பண்ணுன்னு அர்த்தம். உடனே பெரியவா சொல்ற, அவர் அப்படி கேட்டார், நீ என்ன பண்ணு, நான் சொல்றபடி பிரிச்சுக்கோன்னா, அதை பதப்பிரி என்ன, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, வருவாய் அருள்வாய் குகனேன்னு சொல்லேன் அப்படின்னு. வருவாய் இன்கம், அவர் குருவாய் வருவாய் அப்படின்னா குரு அந்த பக்கம் தள்ளு வருவாய் எந்த பக்கம் தள்ளுங்கிறா, பதத்தை எப்படி பிரிச்சிருவோம் அப்படிங்கிற, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, நீ ஏன் குருவாய் வருவாய் அருளாய் குகனே, குருவாய் வருவாய் அருளாய் அப்படி சொல்லாத, குருவாய் வருவாய் அருளாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, வருவாய் அருளாய் குகனே, நிறைய கொடுப்பான் இன்கம் போயிட்டு வா. நீனும் இப்படிதான் வேடிக்கையா இருக்கும். ஒரு அம்மா, இவளுக்கு கண் ஆபரேஷன் ஆயிருக்கு, சின்ன காஞ்சிபுரத்துல இருந்தா, ராகணபதி என்ன போயிருக்கார் தரிசனம் பண்ண, அதுக்கு முன்னால யாரோ ஒரு அம்மா பெரியவாள்கிட்ட பாடியிருக்கா, பாடிட்டும் வந்தேன்னு போயிட்டா. போனோடனே பெரியவா விட்டு சொல்ற, நீ எப்ப வந்த அப்படின்னா, இப்பதான் வந்தேன், எல்லாருக்கும் பார்த்தா கேலியா போயிடுத்து பாரு, கிண்டலா இருக்கு அப்படின்னு. அவருக்கு ஒண்ணும் இல்லை, என்ன அது வரத்தையே வர ஏதோ அரம் பொடி வைக்கிறார்னு பாரு. இத்த நேரம் என்ன கேலி பண்ணிட்டு போறா இந்த அம்மா அப்படின்னார். இவர் பார்த்தா, ஐயோ பாவம் நல்லா ஏதோ பாவம் பெரியவாளுக்கு ஆர்த்தி எடுத்து ஏதோ பாடி விட்டு போனா அவர் கிண்டல் பண்றாங்கிறார். என்ன, எனக்கு கண்ணு தெரியலையா, அதனால குருடு குருடுன்னு பத்து தரம் கேள்வி பண்ணிட்டு போறா அப்படின்னார். அவருக்கு ஒண்ணும் புரியல, என்னையும் அது குருடுன்னு அவர் எனக்கு சொன்னாளா அப்படின்னு. உடனே சொல்ற, அந்த அம்மா ஒரு பாட்டு பாடியிருக்கா, நீ சித்தமும் நிர்மல மணின்னு தியாகராஜ கிருதி ஒண்ணும், அதுல வரிசையா வரும், குருடே குருவு குருவே சில்ல கஞ்சி குருடே பிரமரமு குருடே பாஸ்கருடு குருடே பத்ருடு குருடே நீ ஒன்னு கொண்டி அப்படின்னு வரிசையா அது சரணத்துல வரும். இந்த அம்மா என்ன பண்ணிட்டா, சமஸ்கிருதம் போறல தமிழ் தெலுங்கு தெரியல, அதனால குருடே நீடு குருடே நீடு அதுக்கு நாலு சங்கதி வேற இப்படின்னு எல்லாம் குருடே குருடேவ குருடே குருடேன்னு பாடி இருக்கா பத்து தரம். சரி பாரு, அவ கூட கிண்டல் பண்ணிட்டு போற குருடே குருடேன்னு இருக்கு, சிரிப்பு தாங்கல. அப்புறம் கணவதி சொல்லு, நல்ல வேலை நம்ம சொல்ற ஸ்லோகத்தெல்லாம் கேட்டு சுவாமி எல்லாம் அனுகிரகம் பண்றாருன்னா நிச்சயம் அவள்லாம் ரொம்ப பொறுமைசாலிதான். என்ன, சமஸ்கிருதம் தெரியல, தெலுங்கும் தெரியல, தமிழும் தெரியல, கன்னடம் தெரியல, ஒன்னும் தெரியல, ஆனா எல்லா பாட்டியும் வர்றோம், எல்லா ஸ்லோகத்தையும் சொல்றோம், அத்தனைக்கு அப்புறமும் சுவாமி எல்லாம் பொத்துன்னு கொடுக்கறது அப்படின்னா நிஜமாவே அவள்லாம் ஏதோ
சிரிச்சோன்னு சொல்றான். இல்லடா அவர் சொன்னார், ஐயோ பாவம், அவளுக்கு ஏதோ பாவம் தெலுங்கு தெரியல அதனால சொல்லிட்டு போறேன்னா அதுக்காக உடனே பெரியவா சீரியஸா வருது உங்களை கிண்டல் பண்ணா சொல்றான். இருக்கட்டுமே, அவ கிண்டல் பண்ணா மட்டும் என்ன, அதுவும் வாஸ்தவம் தானே. ஏன்னர் ஒரு குருன்னு இருந்தா இந்த கண்ணு தெரியலன்னா ஏதோ யாரான ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிடலாம். ஒரு குருன்னு இருக்க வேண்டிக்கு இருக்கிற அந்த ஞான திருஷ்டி இல்லைன்னா, அந்த ஞான கண்ணு இல்லைன்னா அதுல குருடா இருந்தா அவ ஒரு கால அதை சொல்லிட்டு போறாளோ என்னமோ. இதான் பெரியவாழ்ட்டு போய் வாயை விட்டாலும் கையை விட்டாலும் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். ஒருத்தர் வந்தார், அடிக்கடி வேலையில மாறுவர். இப்ப எங்க வேலையா இருக்க அப்படின்னா, அவர் ஏதோ ஒரு பெரியவாளுக்கு சொன்னா இங்கிலீஷ் புரியாதாக்குன்னு இந்த கணக்கு போடுற எந்திரம் அதுக்கு தயாரிக்கிற பேப்பர் தயாரிக்கிற கம்பெனி அப்படின்னார். உடனே என்ன என்ன அப்படின்னா, இந்த கணக்கு போடுற எந்திரம் அதுக்கு பேப்பர் தயாரிக்கிற கம்பெனி அப்படின்னார். அப்படின்னா அப்படின்னார். இவர் என்ன சொல்றது அதுக்கு மேல முழுச்சர். உடனே சொல்ல, கம்ப்யூட்டர் ஸ்டேஷன் புரியுறாப்புல சொல்லே அப்படிங்கிற இவர் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர்னா ஒன்றும் புரியாதாக்கும். இது ஏதோ பாட்டி மாமா முக்காடு போட்டுன்னு உட்காந்துருக்கு மடத்துக்குள்ள அப்படின்னு எல்லாரும் ஏமாந்து போனதை கேட்டு அப்படிதான். மாணிக்க வாசகேஸ்வரர், முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளை பின்னை புதுமைக்கும் பேற்றுமப் பெற்றியனே, நீ எப்பேற்பட்டவன்னர். இனிமே பழம்பெருச்சாளிக்கெல்லாம் பழம்பெருச்சாளி, அல்ட்ரா மாடனுக்கெல்லாம் அல்ட்ரா மாடன். இவர் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர்னா புரியாதாக்கணும், கணக்கு போடுற யந்திரம் எனக்கு போடுற யந்திரம்னு இவர் ஏதோ பாவம் மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு சொன்னா எல்லாத்தையும் கேட்டு விட்டு அப்புறம் இந்த புரியுறாப்புல பேசிண்டா, கம்ப்யூட்டர் ஸ்டேஷன் புரியுறாப்புல சொல்லேன் அப்படின்னு. ஒரு பையன் வந்தான், எந்தூரு அப்படின்னா, ஈரோடு அப்படின்னா, ஈரோடா அந்த ஊருக்கு ஏன் இப்படி பேரு அப்படின்னார். என்ன கன்றாவி ஈரோடுக்குன்னு ஏன் பேருன்னா, அவ அம்மாவை தான் போய் கேட்கணும் அப்படின்னா நாயனத்தை சொல்றது அப்படின்னாரு. இல்ல எனக்கு தெரியாது சொல்ல அப்படின்னா, புரியல. அப்புறம் நீ கோயில் கீழ் போற வழக்கம் உண்டா, போவேன் அப்படின்னா. அந்த ஊர்ல கோயில் இருக்கான்னார். இருக்கு அப்படின்னா, பேருக்கியா, பேருக்கேன், இந்த சாமி பேர் என்ன அப்படின்னார். இது கேட்டோன்னு மறந்து போயிடும் அப்படின்னு மூக்கு செஞ்சர். அது ஞாபகம் இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், பெக்குவலியரா இருக்கும், அதனால தான் கேட்கிறேன்னு சொல்லேன். புரியல, கொஞ்ச நேரம் இப்படி அழவிட்டா அவனுக்கு புரியல, ஞாபகம் வரல. அப்புறம் சொன்னா, இது ஆருத்ர கபாலீஸ்வரோ அப்படின்னா, அதான் நான் சொல்லல டிஃப்ரெண்டா இருக்கும்னு, அதே தான் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பேரே இப்பதான் வயல நுழைஞ்சிருக்கு, அர்த்தத்துக்கு எங்க போறது, எனக்கு சம்ஸ்கிருதம்லாம் தெரியாது, புரியல அப்படின்னு. உடனே பெரிய சொல்றா, ஈரோடுன்னு அர்த்தம் அப்படின்னா. அடராமா சொல்ற, ஆர்திர கபாலி, ஆர்திரம்னா ஈரம், கபாலினா கையில கபாலத்தை வச்சுருக்கு, ஓடு, அதை ஓடுன்னு தானே சொல்லுவா தமிழ்ல, மண்டையோட வச்சுருக்க, பிரம்மாவோட மண்டையோட அப்படி திருகி கையில வச்சுருக்க, அதனாலதான் கபாலின்னு பேரு. அதை என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, பிரம்மஹத்தி தோஷம் வந்துருத்துவருக்கு, பிரம்மாவோட தலை என்ன பிரிச்சார், யாரா இருந்தாலும் சரி பரமேஸ்வரனா இருந்தாலும் பிராமணாளுக்கு ஹிம்சை பண்ணா அவளுக்கும் தோஷம், பிரம்மஹத்தி தோஷம் வந்துடும். அதனால என்ன பண்ணார், அதாவது பிரம்மாவுக்கு நாலு தலை இருந்தது, இவருக்கும் நாலு தலை பரமேஸ்வரனுக்கும், அவர் நாலுக்கு நாலு கணக்கு போட்டார், உனக்கும் நாலு தலை எனக்கும் நாலு தலை, நீ என்ன பெருசு நான் தான் பெருசு அப்படின்னு பார்த்தார். அட அசுரே, இந்த தலை கணக்கு வச்சுனுங்கிறான்னு ஒரு தலையை திருவி எடுத்துட்டார். இப்படி இழுத்ததுனால பிரம்மஹத்தி வந்துருத்தோம், அந்த கை மண்டையோட என்ன பண்ணிருந்தது, கையை விட்டு போகாத ஒட்டின்னு கொடுத்தோம், இன்னும் கையில ஒட்டின்னே இருக்கனால்தான் அவரு பேர் கபாலின்னு பேரு. அப்புறம் பரமேஸ்வரன் பார்த்தா நல்லதா போச்சு அப்படின்னு, என்ன பிச்சை எடுக்கிறதுக்கு இனிமே தப்பா டப்பாவை தனியா தூக்க வேண்டாம். திகம்பரோ பிரம்ம கபாலம், அப்படி பிரம்ம கபாலத்திலயும் பிக்ஷை எடுத்துன்னு போறதா, பிக்ஷா பாத்திரமா அதை கன்வெர்ட் பண்ணின்னு விட்டார் அவர். அப்படி இருக்கிறதுனால கபாலின்னு பேரு. அது திருகி எடுக்கிறதே ரத்தம் சொட்ட சொட்ட ஈரத்தோட தானே இருந்திருக்கும், அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வேணா காஞ்சி கஞ்சி மண்டையோட இருக்கும். அப்படி திருகி எடுத்தோன்னு அந்த ஈரத்தோட இருந்ததுனால ஆர்திர கபாலம், அதை கையில வச்சுருக்கிறதுனால ஆர்திர கபாலி, அவர் இருக்கிற ஊரு அதனால ஈர ஓடு.
எல்லாரும் இந்த அறிஞர்கள்லாம் தமிழர்கள்லாம் ஈரோடுக்கு ஈரோடுக்கு என்னமோ கச்சாமிச்சான் ஏதோ உளறி கட்டி கிளறி முடிந்துருக்கா. எல்லாரும் நம்ம ஒரு வியாக்கியானம் பண்ண ஆரம்பிச்சிருவோமே, இனிமேல் இதுக்கு மேல அபத்தமா உளர முடியாது அப்படில. அதான் ஈரோடு அப்படின்னு. இப்படி யாரானு வந்தா இன்னொருத்தவன் தான் பையன், என்ன படிக்கிறார் பிஎஸ்சி அப்படின்னார். என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பாட்டனி அப்படின்னு பிடிச்சிட்டா. இப்படியும் பார்த்தா எய்தாப்புல இந்த சாமான்ல யாரோ பாவம் கல்யாண பத்திரி வச்சு வெத்தலை பாக்கு வச்சிருக்கா. இது என்னது அப்படின்னா உன் வெத்தலை அப்படின்னா. இதுக்கே இந்த பேரு அப்படின்னா. அவன் இல்லை வெத்தலை என்ன என்ன பேரு அப்படின்னா நான் என்ன சொல்றது முடிச்சான் கேள்வி கேட்கறது யாருன்னா பாட்டனி. அதுக்காக தான் முன்னால சப்ஜெக்ட்லாம் கேட்டு பேர் எல்லாம் பதில் மட்டும் ஜாகிரதையா சொல்லணும், இல்லைன்னாலே ஏதோ உரையில இருக்குன்னு அர்த்தம் கத்தி. இல்ல வெத்தல என்ன ஏன் இந்த பேர்னா என்ன சொல்றது அப்படின்னா உங்க பொட்டானிக்கல் நேம் என்ன, அவன் ஏதோ வாயில நுழையாதுதானே ஒரு பேரா இருக்கும் அதுக்கு. அதையும் சொன்ன இது நீங்க பாத்திருக்கியோ செடி கொடி எல்லாம் இருக்கு. இப்படி இருந்தா எந்த செடியா இருக்கட்டும் கொடியா இருக்கட்டும் மரமா இருக்கட்டும் அதுல வந்து இலை எச்சியும் இருக்கும், அதோட ஒரு பூ இருக்கும் இல்லையா, காய் இருக்கும், பழம் இருக்கும், ஏதோ ஒண்ணு வந்துட்டே இருக்கும். ஆனால் இந்த தாவரத்திலேயே இப்படி வெறும் இலை மட்டும் இருக்கிறது இது ஒண்ணுதான், வெத்து இலை. இதுல பூக்காது காய்க்காது பழுக்காது ஒண்ணும் பண்ணாது, வெத்து இலை. அதனால வெத்தலை அப்படின்னு. சரி, இந்த அதனால வெத்தலையத்தான் இருக்கிறதுலயே மங்களகரமா வேற சொல்லியிருக்கு. ஏன்னா நம்மளோட சம்பிரதாயமே தான், எது ரொம்ப மட்டம் எது நம்ம ரொம்ப உதாசீனப்படுத்துறோமோ அதுக்கு ஒரே தூக்கா தூக்கிப்படும் நம்ம சாஸ்திரம். அதனால இது ஒரு பெரிய மங்கள சின்னமா வெத்தலையை வச்சுட்டா ஒண்ணுமில்லாத. அதனால என்ன பண்ணாலான்னர், இதுவோ இதோட நேச்சரே ஒண்ணுமில்லாத இருக்கு வெத்தா இருக்கு. ஸோ அதோட அந்த அமங்கலத்தையும் போக்கணும், அதுக்காக என்ன பண்ணார் பாக்க தூக்கி அது மேல வைக்க. அதனாலதான் வெத்தலை வெறும் வெத்தலையா கொடுக்காத, வெறும் வெத்தலையா கொடுக்காத. பாக்கு என்னன்னு அதை பழுத்தாதான் உபயோகப்படுத்த முடியும், அது நன்ன பழுத்த பழமே ஆகணும். அப்படி இருந்தாதான் அது இருக்கும். இது பழுத்த பழம், இது ஒண்ணுமே இல்லாத வெத்து இல்ல. சோ அதனால ரெண்டுத்தையும் முடிச்சு போடும். அவன் திரு தெருன்னு முடிச்சான். என்ன இதெல்லாம் காலேஜில் சொல்லி, இதெல்லாம் காலேஜில் சொல்லித்தான் நாங்கள் அப்படி இருக்கோம். காஞ்சிபுரத்தில் தான் சொல்லி தருவோம் அதெல்லாம். இப்படி எந்த சப்ஜெக்டாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு வேதபுரி சேஷ்டர்கிட்ட கேட்குறா, என்னடா சாம்பாருக்கும் ரசத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவர் பார்த்தார் என்ன வித்தியாசம்னா என்ன சொல்கிறது என்ன, முதல்ல சாப்பிட்டா சாம்பார் பின்னால் சாப்பிட்டா ரசம் அவ்வளவுதான். திக்கா இருந்தா சாம்பார் தெளிவா இருந்தா ரசம், அது கூட சில பேராத்துல கிடையாது, எல்லாம் ஒண்ணும். பரம அத்வைதிகளா இருந்தா எல்லாம் ஒண்ணும். அவரோட சித்தாந்தப்படியே அதுல சமையல் இருக்குமா, இன்னும் சில பேராத்துல இருக்கும், மேலாக எடுத்தா ரசம் அடியால எடுத்தா சாம்பார், இது விசிஷ்டாத்வைகம். என்ன அப்படின்னா ஒண்ணும் புரியல. இல்ல எது கேக்குறேன், இதே புள்ளிய கரைச்சு ஊத்துறா, இதே மிளகாப்பொடியை போடுறா, இதே உப்பை போடுறா, இதே பருப்பை போடுறா, இதே பெருங்காயத்தை போடுறா, எல்லா சாமானும் ஒன்றா இருக்கு, ஆனால் பெயர் மட்டும் வித்தியாசமாக இருக்கு. இது சாம்பாருங்கிறா, அது ரசங்கிறா அப்படின்னா. அதனால கேட்டேன்னு அவர் நிஜமாகவே குழம்பு போயிட்டார். ஆமாம், என்ன வாஸ்தவம் தான், எல்லாம் ஒன்றா இருக்கு, அப்புறம் என் பெயரை மட்டும் மாற்றணும் அப்படின்னு. புரியல என்ன, அப்புறம் உடனே கண்டுபிடிச்சாப்புல, ஐய் ஒன்றே ஒன்று ரசத்தில் இல்லாத எக்ஸ்ட்ராவாக ஒன்று சாம்பாரத்தில் இருக்கு, என்னென்ன ஒரு கத்திரிக்காயோ வெண்டைக்காயோ பூஷணிக்காயோ பறங்க ஒரு தானை தூக்கி போடுற நீனு. அப்பா வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் சாம்பார் ரசனம் தான் சொல்லிடலாம், தான் ஒன்றும் எக்ஸ்ட்ரா, அதான் வித்தியாசம் நீனு. இப்படி ஆரம்பிச்சா சொல்ற அதுதான் பத்தியோ, இந்த தான்கிற ஒன்று உள்ள வந்துருத்துன்னு வச்சுக்கோ, குழம்பு தான், கன்ஃபியூஷன் தான், குழப்பம் தான். என்ன ஈகோ வந்துடுத்துனால் அவ்வளவுதான் குழம்பிடுறது. இந்த தான் இல்லைன்னா தெளிஞ்சிருக்கு, அகம் இல்லைன்னா ஈகோ இல்லைன்னா தெளிவா இருக்கு, ஈகோ தான் குழம்பி போயிடுறதான். இத காமிக்கிறதுக்கு தான் இந்த வேதாந்த பாடம் நடத்துறதுக்கு தான் நமக்கு சாப்பாட்டிலேயே ஆரம்பிச்சுட்டா. கிச்சன் ரிலீஜன் தானே பிரியாசம் என்ன நேரு, நீ பெரியவா சொல்ற, என்ன கேட்டா அவர் தான் ரொம்ப நம்ம மேத்த தெரிஞ்சவர்னு சொல்லுவேன். அவர் என்னமோ கிண்டலுக்கு சொன்னா கூட என்ன, நமக்கு அன்ன சுத்திகி சர்வசுத்திகின்னு சமையல் உள்ளேன்னு தான் நமக்கு மதமே ஆரம்பிச்சுடுறது.
இந்த வேதாந்த பாடம் முதற்கொண்டு சமையல்லையே இருக்கு. நமக்கு எந்த ஜீவனா இருந்தாலும் அந்த அகங்கிறது இருக்கத்தான் இருக்கு ஆரம்ப ஸ்டேஜில். அதை ஏதோ விசாரம் பண்ணி 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 எடுத்து எடுத்து தான் அகத்தை போட ஆரம்பிச்சா. அதனாலதான் முதல்ல குழம்புஞ்சாத்துல ஆரம்பிக்கிறேன். ஏன் முதல்ல முறிஞ்சாத்த சாப்பிட்டு கடைசியில குழம்புஞ்சாத்து ஜெரிக்காத போமா என்ன? அந்த ஆர்டர் கூட ஏன் இப்படி வச்சிருக்கான் இன்னர்? யாரா இருந்தாலும் அந்த ஈகோ இருக்கும். அதனால ஆரம்பத்துல சாம்பார் குழம்பு, அதுக்கப்புறம் அதை விசாரம் பண்ண பண்ண தெளிஞ்சிடுறது ரசமாயிடுறது. ரசம் ஆயிடுத்துன்னா இந்த ஈகோ இருந்து குழப்பம் இருக்கிறதே தான் நமக்கு ஒன்றும் பிடிக்கல கசக்கிறது. அதுவே இந்த ஈகோ போய் தெளிஞ்சுடுத்துனா அதுவே ஸ்வீட் ஆயிடுறது திரிக்கிறது. அதனால்தான் ஸ்வீட்டு பாயசம். அதுக்கப்புறம் என்னென்ன எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கிறது? என்னைக்கோ ஒரு நாளைக்கு க்ளோஸ் தானே பண்ணி ஆகணும், எல்லாம் போய் பிரம்மத்தோட ஐக்கியம் ஆகணுமே, மோட்சத்தை அடையணும். அதுதான் மோர். மோர் என்ன அல்டிமேட்டா? அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அது பாலா இருக்கு, பாலை இனிமே காய்ச்சினா உர கொத்தினா தயிரா இருது, தயிரை கடிஞ்சா வெண்ணெய் வருது, வெண்ணெயை கடிஞ்சா நெய் வருது. இப்படி ஒண்ணுல இருந்து ஒண்ணு, ஒண்ணுல இருந்து ஒண்ணு போயிட்டே இருக்கு. ஆனா மோர் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும்? மோர் மோர் தான். இன்னத்தன தண்ணி தலையை ஊத்தலாம், தள்ள தண்ணியும் ஊத்தலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. அது மோருக்கு அப்புறம் வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் கடைசியில நின்னுடுறது பிரம்மம். அது எப்படி இருக்குன்னு வெள்ளவிலேன்னு சுத்த சத்துவமா இருக்கு. சாத்வீக ஆகாரத்திலே மோர் தான் ரொம்ப விசேஷம். அப்படி பரம சாத்வீகமா இருக்கு, வெள்ளவிலேன்னு சுத்த சத்துவமூர்த்தியா இருக்கு. கடைசியில அதுக்கப்புறம் போயிட்டோம்னா அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டு அப்புறம் போறதுக்கு ஒண்ணும் இல்லை. நின்றுடுறது ஆயிடுத்துனா மோர் ஆயிடுத்துனா என்னென்ன? அப்புறம் நோ மோர். இவந்தன எல்லாரும் கையெழும்ப வேண்டிதான், போயிட்டு வாங்க. இதை சொல்றதுக்கு தானா நமக்கு சாப்பாட்டிலேருந்தே வேதாந்தம் ஆரம்பிச்சிருக்கு. இப்படி ஒரு சமையலா இருக்கட்டும், சாப்பாடா இருக்கட்டும், இன்னும் என்ன விஷயமா இருக்கட்டும், வேத வேதாந்தங்கள்லேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு விஷயத்திலையும் அவ சந்நிதிக்கு போனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவமும் ரசமான அனுபவம், மறக்க முடியாத அனுபவம். அப்படி இருக்கிற பெரியவா எவ்வளவு எளிமை, எவ்வளவு சௌலபியமா இருந்தா ஆச்சரியமா இருக்கும். அப்படியே இவ பேச ஆரம்பிச்சாள்னா நம்மள அறியாத, அதுவும் இந்த ஜோக்கெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சான்னா ஹாஸ்யம்னா அப்படி ஒரு ஹாஸ்யமா இருக்கும். இவா அரோர் பாட்டிமா வந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்கா, மடியெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, வேத விசேஷ அவ சுமங்கலியா கேளு அப்படின்னா இவர் பயந்து போயிட்டார். அவ மடி பண்ணிட்டு பாட்டிமா வெள்ளப்படைய வீட்டு உட்காந்துருக்க சுமங்கலியான கேட்டா போய் கேளுங்கிறார் இவர். பாட்டி பாட்டிமா பாட்டிமா அப்படின்னா கேளு கேளுங்கிறா. இவர் கேட்க பயப்படுறார், அவ வையட்டும் கட்டையில போறவனே கண்ணா தெரியல உனக்குன்னு விடல, போய் கேளுடா அப்படின்னு. வேற வழி இல்லை. இவர் என்ன பண்ணார், பெரியவா கேட்கிறா பாட்டி நீங்க சுமங்கலியான்னு, ஏன்னர் திட்டினாலும் அவரை திட்டுன்னு அர்த்தம். நான் கேட்டா தானே கட்டையில போறேன் கண்ணு தெரியலையாம்ப. ஒரு பாட்டி என்னம்னா பெரியவாட அப்படியே திட்டினா எந்த கட்டையில போறவன் வந்து எடுத்தான் அப்படின்னு. அதுக்கு பெரியவா சொல்றா இந்த கட்டையில போறவன் தான் அப்படின்னு. பெரியவான்னு பயந்து போயிட்டாவோ, ஐயோ நான் பெரியவாளை சொல்லனே நானும் கட்டையில போறவன் தான். நீ கேக்குற காலில் போட்டுன்னு போறேன் பாரு, இந்த பாதை கட்ச என்ன பாதை கட்ச மரக்கட்டதான், அது மேலதானே போறேன் நடந்து. பல்லாக்குல போனேன்னா மரக்கட்டதான், நான் எது போனாலும் எதுல போனாலும் அது கட்டையில தான், அதனால நானும் கட்டையில போறவன் தான் நீ. அதனால ஒரு பயந்தா பாட்டி கேக்குறா பெரியவான்னர். அந்த பாட்டி கூல ஆமாண்டாப்பா அண்ணா. இவர் பயந்து போயிட்டு இந்த பாட்டியை சொல்றதா அவளை சொல்றதான்னு தெரியல, ரெண்டும் விளை பொருளாதான் இருக்கு. இப்ப சுமங்கலியா இருக்கோ எதுக்கு இப்படி வேஷம் போட்டுன்னு வந்திருக்கா? அப்புறம் பெரியவா சொல்ற நீ என்ன நினைச்சேன்னார், சுமங்கலினா பயந்து போயிட்டியான்னார். நீ பின்ன இல்ல நீ பயந்திய அவ ஆமாங்கிறாளே அப்படின்னா, அதான் எனக்கும் புரியலன்னு, என்ன காலம் கெட்டு போயிருக்கு பேய்க்கு இப்படி வேஷம் போட்டுனுக்கானு. அப்புறம் பெரியவா நீ என்ன நினைச்சிட்டேன்னா, என்ன நினைச்சிட்டேன்னா சுமங்கலின்னா என்ன ஆம்பையா இருக்கணும்னு நினைச்சேன். இல்லை சுமங்கலின்னு ஒரு ஊருடா அண்ணா, கலவைக்கு பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்து பேர் சுமங்கலின்னு பேரு. அந்த சுமங்கலியிலேந்து வந்த ஒரு பாட்டி. நாம இப்ப கேட்க மாட்டோமா என்ன பெங்களூரா என்ன மெட்ராஸான்னு கேட்போமா, அதை மாதிரி சுமங்கலியான்னு கேளுன்னா அவ்வளவு ஆமாங்கிற. அப்புறம் சஸ்பென்ஸை உடைக்கிறா அது. நீ நீ என்ன நினைச்சுட்ட பயந்து போயிட்டியா என்ன? அந்த சுமங்கலின்னு ஊர்ல இருந்து வந்த பாட்டிமா அப்படின்னு. இப்படி எல்லாம் ஒருத்தன் யாரோ உட்காந்துருக்கான்,
யாரோ பிச்சைக்கார மாதிரி உட்காந்தான், அவனும் நானும் ஒண்ணு அப்படின்னார். இது என்ன கண்டாவி, அவனும் நானும் ஒண்ணு சொல்றான். என்ன பேரு கேளு அவன அப்படின்னா போய் கேட்டா. அப்ப அவன் பேர் என்ன பண்ண, சங்கரன் அப்படின்னா. இவர் புரிஞ்சுட்டு, இவனும் சங்கரர் அவரும் சங்கரனா, பேசாத இருந்தார். என்ன, நாங்க ரெண்டு பேரும் ஒன்னான்னர். இல்ல அவனு பேர் சங்கரன் தான் சொல்றான். சங்கரனா இருந்தா போருமோன்னு, என்ன ஜாதி கேளுன்னு போய் கேட்டா. ஆச்சாரி அப்படின்னா, அவனும் சங்கராச்சாரி நானும் சங்கராச்சாரி அதான் சொன்னேன். இப்படி இல்லாமும் ஜோக் இருக்கும். அதான் சொன்னேன், அந்த பெரியவாங்கிறது அப்படியே ரசமயம். அங்க போய் கிடைக்காத விஷயமே இருக்காது. அதுதான் ஆனந்தம், ஆனந்தம், ஆனந்தம். அந்த பிரம்மானந்தம்னா எப்படி இருக்கும்னர், பெரியவாளை பார்த்தவாளுக்கு தெரியும், அதுதான் பிரம்மானந்தம் அப்படின்னு. அப்படி ஒரு அந்த ஆனந்தம் தான், அந்த பரபிரம்மம் தான் நமக்கு இந்த பேரானந்தத்தை கொடுக்கணுங்கிறதுக்காகவே இப்படி ஒரு மனுஷ சரீரத்தை தாங்கிண்டு ஒரு நாள்ல ரெண்டு நாள்ல 100 வருஷம் நம்மளோட இருந்து நமக்கு அனுபவத்தை கொடுத்தது. இது எதோ எப்போ கிடைத்து கொடுத்தது கிடைச்சதுன்னு இல்லை, அதை இப்போ நினைச்சா கூட கேட்டா கூட அசைப்போட்டா கூட அதே ஆனந்தம் நமக்கும் கிடைக்கிறதுன்னா அதுதான் அவ பரம்பரங்கிறதுக்கு சாட்சின்னு சொல்லி, அப்படி ரசமயமான இந்த சர்வஜ்ஞான பெரியவாளை எப்போதும் மனசுலேயே நினைப்போம். அந்த ஸ்மரணை தான் முக்கியம். எவ்வளவுக்கு எவ்வளவு எதை நல்லதை நினைக்கிறோமோ காலப்போக்கில் அதுவாகவே மாறுறோம். அப்படின்னா பெரியவாளை பத்தியே நினைச்சிருந்தா நம்மளும் ஒரு நாளைக்கு பெரியவாளா மாறிவிட்டா எப்படி இருக்கும்? ஒரு பெரியவா வந்ததுக்கே உலகம் எவ்வளவு ஆனந்தப்படுறதுன்னா அதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்துப்போம். அப்படி அந்த ரசமயமான பெரியவாளை எப்படி நாம எப்போதும் நினைவுல வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நாளை மாலை ஸ்மரண காண்டத்துல பார்ப்போம். பார்வதி பதயே கோபிகா ஜீவன ஸ்மரணம், ஜானகீ காந்த ஸ்மரணம், சத்குரு ஸ்வாமினஹ, ஆஞ்சநேய ஸ்வாமினஹ.